வணக்கம், நமஸ்தே, சஸ்லிகாம், சலாம் அலைக்கும் எல்லாருக்கும். இந்த நாள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இண்டக்ஷன் ப்ரோக்ராமோட 7வது நாள். நம்ம கல்லூரியோட துவக்கமான நாளையிலிருந்து இருக்கக்கூடிய நாளுக்கு ஒரு ஏற்பாடான நாளாக இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முதல் தகவல் என்ன அப்படின்னா, முதல்வர் ஐயா வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான அதே நேரத்தில் ஒரு சந்தோஷமான தகவலையும் கொடுக்க போகிறாரு. முதல்வர் ஐயா பேசட்டும், அதுக்கப்புறம் இந்த நாளோட எல்லா விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணுறேன். Over to principal. Very good morning, students. ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம் எனக்கு. மீண்டும் இறுதி நாள் அன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த ஒரு வார ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் சந்தோஷமாகவும் கழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிச்சயமா நம்புறேன். உங்களுடைய சில பேருடைய ஃபீட்பேக் கூட பார்த்தேன், அதிலிருந்து நான் இன்ஃபர் பண்ணிக்கிட்ட விஷயம், நம்ம இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடத்தினது ரொம்ப பயனுள்ள வகையில் மாணவர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் உணர்ந்து கொண்டேன். மதுரை கல்லூரி வந்து மறுபடியும் நம்ம பேசிகிட்டே போகலாம். ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஒரு கல்லூரி. நிறைய விஷயங்களை வெளியில் சொல்லுவதில்லை, ஆனால் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். உங்களுடைய நண்பர்கள், மற்ற கல்லூரியில் படிக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள்ட்ட நீங்கள் தாராளமாக கேட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு சிறப்பாக மாணவர்களுடைய தொடக்கம் எந்த கல்லூரியிலையாவது அமைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். நம்ம ரொம்ப அதை சிறப்பாகவும் ரொம்ப பொறுப்பாகவும் இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராமை நம்ம கல்லூரியில் உங்களுக்காக செய்து கொண்டு வருகிறோம். மாணவர்களுக்கு இன்றைய தினம் நான் இந்த நிறைவு நாள் உரை நிகழ்த்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள் முன்னால் இந்த ஆன்லைனில் நான் இன்றைய தினம் வந்திருக்கிறேன். நிறைவு நாள் உரையில் ஒரு சில கருத்துக்களை உங்களோட முதல்வர் என்ற முறையிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னால் இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பல பேருடைய கூட்டு முயற்சி. நம்ம தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே போகணுன்னா நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணலாம். ஆனால் அந்த கோர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கோர் குரூப் ஒன்று இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராமை மாணவர்களுக்கு கொண்டு செலுத்துவதில் ரொம்ப பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இதற்காக சிந்தனை செய்து இதற்காக உழைத்து இன்றைய தினம் அதை சிறப்பாக நிறைவு செய்ய இருக்கிறார்கள். அவர்களில் பல பேர் உங்களுக்கு அறிமுகமானவங்க தான். இருந்தாலும் முதல்வர் என்ற முறையிலையும் நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்ற ஆசிரியர்கள் சார்பாகவும் அவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுட்டு என்னுடைய இறுதி நிறைவு நாள் உரையை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த 7 நாள் ப்ரோக்ராமுக்கும் மிக சிறப்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த 2 பேராசிரியர்கள், நம்ம திராஸ்லன்னு பாட்டினோன்னா கரெக்டாக அந்த முள் சரியாக சென்டரில் நிற்கும், இந்த பக்கம் ஒருத்தர் நிப்பாட்டிட்டு அந்த பக்கம் ஒருத்தர் நிப்பாட்டினோன்னா அந்த மாதிரி 2 பேராசிரியர்கள். ஒருவர் வந்து அந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு தொடர்ந்து அறிமுகமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு சமஸ்கிருதத்துறை பேராசிரியர் திரு மணிகண்டன், அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. திராசனுடைய இன்னொரு பக்கத்தில் இயற்பியல் துறை பேராசிரியர் ப்ரொஃபஸர் சிவராமகிருஷ்ணன், அவரும் பிகைண்ட் த சீன் சொல்லுவாங்கள்ல, முன்னாடி அந்த ஷோ நடக்கணும்னா அதற்கு நல்ல கட்டமைப்பு வேணும், ஸ்டேஜ் வேணும், நல்ல ஸ்க்ரீன் பிளே வேணும், டைரக்ஷன் வேணும், நடிகர்கள் வேணும், இது எல்லாத்தையும் நல்ல பிகைண்ட் த ஸ்டேஜ்லேருந்து கட்டமைச்சு கொடுக்கறது அந்த ப்ரொஃபஸர் சிவராமகிருஷ்ணன். அவருக்கு இந்த தருணத்திலே நமது நெஞ்சார்ந்த நன்றியை நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் தெரிவிப்போம். அதற்கப்புறம் எந்த ஒரு படம்னாலும் நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வேணும். ஹீரோவும் ஹீரோயின் மட்டுமே நம்ம 3 மணி நேரம் பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தால் தான் அந்த படம் நல்ல முறையில் நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இருந்த இந்த நிகழ்வுக்கு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இருந்த பேராசிரியர்கள் அவர்களை இந்த தருணத்தில் நம்ம நினைவு கூறணும். அதில் முதல் நன்றி வந்து நான் செலுத்த விரும்புவது இயற்பியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய திரு வெங்கடேஷ் அவர்கள், அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதே மாதிரி சுயநிதி பிரிவில்
பேராசிரியராக இருக்கக்கூடிய ஆனந்த சீனிவாசன் அவர்கள், அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இவங்க மாதிரியே இந்த நிகழ்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு அன்றாடம் இங்கே வந்து இந்த ஸ்டூடியோ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் மேற்பார்வை பண்ண கணிப்பொறியியல் துறை பேராசிரியர் திரு ஸ்ரீராம் அவர்கள், அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த கிளரிக்கல் சப்போர்ட்டு, மற்றபடி உங்களுக்கு போக வேண்டிய தகவல், இந்த லிங்க் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதற்கான ஒருங்கிணைப்பு வேலைகள் எல்லாம் செய்கிறது அப்படின்னு நம்ம கல்லூரியில் உங்கள் மாதிரி 2 வருடங்களுக்கு முன்னாள் வரைக்கும் உங்களை மாதிரி மாணவியாக இருந்து இப்பொழுது நம்மிடையே பணி செய்து வருகிற திரு ராஜாத்தி அவர்கள், அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை பதிவு செய்வோம். இது மாதிரி இன்டைரக்டா நிறைய பேர் இந்த நிகழ்வுக்கு அவங்களுடைய யோசனைகள், அவங்களுடைய சந்தேகங்கள், நெகட்டிவா பாசிட்டிவா பல்வேறு கமெண்ட்ஸ், அது எல்லாம் எங்களை பாசிட்டிவா செயல்படுறதுக்கு பல வகையில் முயற்சி செஞ்சவங்க இவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்திலே நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை பதிவு செய்வோம். மாணவர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை எண்டு யூசர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நாங்கள் என்னதான் இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த ஸ்டூடியோ அது இதுன்னு நம்ம ரெடி பண்ணாலும் கடைசியாக மாணவர்கள்ட்ட வந்து தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு அவங்களோட எல்லா தருணத்திலையும் ஒருங்கிணைந்து அவர்களை ஒரு நல்ல இன்னைக்கு ஒரு நம்ம ஒரு முத நாள் ஒரு விதை தான் விதைச்சோம், அது இன்னைக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் அப்படியே செழிப்பமாக அரும்பு விட்டுருக்குது. நல்ல ஒரு மாணவர்களாக இதற்கு வந்து பேருதவியாக இருந்து அன்றாடம் மாணவர்களோட உரையாடி அன்றாடம் அவர்களை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி இன்றைக்கு ஒரு கல்லூரிக்குள்ளே நுழையக்கூடிய மாணவர்களாக அவங்கள தயார்படுத்தியிருக்கக்கூடிய அனைத்து துறை அந்த மென்டார்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களும் பார்த்தீங்கன்னா டெய்லி 3 மணி நேரம் இந்த மாணவர்களோட இணைந்து செயல்பட்டு இந்த நிகழ்வை மிக மிக திறம்பட நடத்தியிருக்கிறாங்க. அந்த மென்டார்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, என்னுடைய இறுதி நாள் உரையாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்ககிட்ட பகிரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு இதில் ஒரு தீராத நம்பிக்கை உண்டு. அதனால் நல்ல ஒரு மாணவனாக நம்ம இந்த கல்லூரியில் படித்து நல்ல ஒரு உயர் நிலையை நம்ம அடையணும்னா 2 விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் வாழ்க்கையில். ஒன்று, உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய டாப் ப்ரியாரிட்டி, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறையா பெரியோர்கள் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. உலக பெருந்தலைவர்களில் பல பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பவர் அடைஞ்சதுக்கப்புறம் உடல்நலம் இல்லாததுனால அவங்க அச்சீவ் பண்ணதை முழுமையாக நிறைவு செய்ய முடியாமல் போயிருக்குது. லெனின் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. மதுரை கல்லூரியில் படிக்கக்கூடிய உடல் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு உடல் நலம் இருக்கணும். அந்த உடல் நலத்தை அன்றாடம் பேணி காப்பதில் நீங்கள் வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். உங்களுக்கு பல விஷயங்கள் நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு, உடல்நலத்தோடு நம்ம நல்லா வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனநலம். மனநலமும் முக்கியம், நற்சிந்தனை முக்கியம். நம்மளுடைய சிந்தனைகள் தான் பயாலஜி படித்த மாணவர்களுக்கு தெரியும், நம்ம உடம்புல பல்வேறு கெமிக்கல்ஸாக மாறுது, அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் தான் நமக்கு டிசீசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உண்டு பண்ணுது. இன்றைய தினம் வந்து நம்ம லைஃப் ஸ்பேன்லேயே உங்களுடைய வயது இருக்குது இல்லையா, அந்த 18 வயது அப்படிங்கிறது நல்ல எறும்பு போல ஸ்ட்ராங்கான ஒரு பீரியட். இந்த பீரியடில் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள இது எல்லாமே தேவையில்லாத கெமிக்கலாகவும் கசடாகவும் அப்படியே ஜெனரேட் ஆகி அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கும். அதை நெறிப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றாடம் தயவு செய்து விளையாடுவதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்குங்கள். உடல் நலத்தை பேணுறதுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். நல்ல உணவு முறை, சிறப்பான உணவு முறை, அதே மாதிரி விளையாட்டு. இந்த ரெண்டையும் மிக தொடர்ந்து அத்துணை மாணவர்களும் ஃபாலோ பண்ணிட்டு வரணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆசை. அதே போல் பார்த்தீங்கன்னா மனநலம். இந்த மனநலம் நான் சொன்ன மாதிரி இட் ஹாஸ் பீன் ப்ரூவ்டு சயின்டிஃபிக்கலி தட் எவ்ரி தாட் வி மேக் இன் அவர் பிரெயின் ஆர் இன் அவர் சிஸ்டம் இஸ் கன்வெர்டட் இன் டு கெமிக்கல்ஸ். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் வந்து நிறைய பாதிப்புகளை நம்ம உடம்புல உருவாக்கலாம். உதாரணத்துக்கு, இது கெமிக்கல்ஸ் தான் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தூக்கம் வராத ஒரு ஆளுக்கு, மன அழுத்தம் உள்ள ஒரு ஆளுக்கு பிரெயின்
அமைதியா இல்லாத ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன மாத்திரையை கொடுத்து நம்ம தூங்க பண்ணிடுறோம் இல்லையா. அந்த மாத்திரையில என்ன இருக்கு, கெமிக்கல்ஸ் தானே இருக்குது. அப்போ அந்த கெமிக்கல்ஸ் வந்து உள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கெமிக்கலோட ரியாக்ட் பண்ணி அந்த கெமிக்கலை இன்ஆக்டிவா ஆக்குது. அந்த மாதிரி ஒரு மன அழுத்தமோ ஒரு அமைதியின்மையோ நமக்கு எதனால வருது, ஒரு நல்ல சிந்தனை இல்லாம இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள்னால நமக்கு வருது. அப்ப நம்ம என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனநலத்துக்கு நம்மள நம்ம அமைதியா வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம், நற்சிந்தனை முக்கியம். ஆனா எப்பொழுதுமே எல்லாரும் நற்சிந்தனையோட இந்த உலகத்துல வாழ முடியறது இல்லை. இன் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா, நமக்கு மேல் மனது அடிமனது அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த மேல் மனது நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லும். உதாரணத்துக்கு நம்மளுடைய மாணவன், நம்ம சக தோழன் வந்து ஒரு தப்பு செய்ய சொல்றான் நம்மள அப்படின்னா, நம்மளுடைய மேல் மனது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும். ஆனா அடிமனது நம்ம அதை செஞ்சு பார்த்தா என்ன அப்படிங்கிறத சொல்லும். அப்ப என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னா, அன்றாடம் நமக்கு இந்த மேல் மனதுக்கும் அடிமனதுக்கும் நடைபெறக்கூடிய அந்த போராட்டங்களை கரெக்டா நிர்வகிச்சு, அடிமனதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் மூலமாக, நற்சிந்தனைகள் மூலமாக, நல்ல மெடிடேஷன் மூலமாக, சின்ன சின்ன யோகா ப்ராக்டிசஸ் மூலமாக நம்ம அதை நெறிப்படுத்திக்க முடியும். பழக்கத்து மூலமாக நம்ம அடிமனதில் நல்ல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விதைச்சிட்டு வந்துடலாம். அப்படி விதைச்சிட்டு வந்தோன்னா மேல் மனதும் அடிமனதும் நல்ல விஷயங்களை நினைக்கும் போது நமக்கு உடல் ரீதியாக எந்த பாதிப்பும் வராமல் தடுத்துட முடியும். உடல் ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா, மன ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா, உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். நிறைய மாணவ மாணவிகள் பொதுவாக ஆசிரியர் என்ற முறையில் எங்கிட்ட குறைப்பட்டுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டில் நல்லா தான் சார் படிக்கிறோம், ஆனால் வந்து பரீட்சை எழுதும்போது என்னால் 50% 60% தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்கிறாங்க. இந்த 40% 50% அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த கவனச்சிதறல் தான். அந்த கவனச்சிதறல் அப்படிங்கிறது எதனால இருக்குதுன்னா, மேல் மனதுக்கும் அடிமனதுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்னால தான். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்கள் சரி செய்துக்கிடணும். அப்படி சரி செய்யும் போது நிச்சயமாக அவங்களால நல்லா படிக்க முடியும், எல்லாருமே அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். வாழ்க்கையில நம்ம எதற்காக இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து நீங்க அந்த நிலையை நிச்சயமாக அடைய முடியும் அப்படிங்கிறத மட்டும் இந்த தருணத்திலே என்னுடைய கருத்தாக இந்த நிறைவு நாள் உரையில் மாணவர்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தொடர்ந்து பல்வேறு தருணங்களிலே உங்களுடன் இணைந்து பணியாற்ற இருக்கிறோம். அப்பொழுது உங்களுக்கான தேவையான அத்துணை விஷயங்களையும் இந்த கல்லூரியிலிருந்து நிச்சயமாக செய்து கொடுக்குறோம். மாணவர்கள் என்ன அடுத்து என்ன புரிஞ்சுக்கிடணும்னா, கல்லூரிக்கு நீங்கள் வந்து இப்போது இந்த இவ்வளோ 7 நாள் செலவு பண்ணி உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதனுடைய ரிசல்ட் நிச்சயமாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அதில் நான் முக்கியமாக 1-2 விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். முக்கியமாக நேரம் தவறாமை, கல்லூரிக்கு சரியான நேரத்திற்கு வருவது, அந்த முழு நேரமும் கல்லூரியில் இருப்பது, அதற்கு மேலும் இருந்து நூலகங்களை பயன்படுத்துவது. நான் என்னுடைய ஒவ்வொரு உரையிலையும் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன், நூலகங்களை பயன்படுத்துங்க, படிங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு. மாணவர்களை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இந்த 3 ஆண்டுகள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நற்சிந்தனைகளிலும் நல்ல காரியங்களிலும் உங்களுடைய இந்த காலத்தை கழிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை அமையும். நீங்க அவ்வளவு பேருமே ரெஸ்பான்சிபிளா இந்த சொசைட்டிக்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வெறும் 5000 ரூபாய் 4000 ரூபாய் ஃபீஸில் இந்த கல்லூரியில் ஒரு வருடம் நீங்கள் படிக்க இருக்கிறீர்கள். என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, அரசாங்கம் எத்தனையோ டாக்ஸ் பேயர்ஸ்னுடைய மணியிலிருந்து உங்களுக்கு இந்த கல்வியை கொடுக்குது. நம்ம இந்த சொசைட்டிக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், இந்த அரசாங்கத்துக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், இந்த கல்லூரிக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி அன்றாடம் உங்களுடன் இணைந்து உங்களை அன்புடனும் அக்குறையுடனும் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களும் உங்களுடைய பெற்றோர்கள் மாதிரி நீங்கள் நினைக்கணும். அவங்க அங்கங்கே ஒரு சில எரர்ஸ் யாராவது டீச்சர்ஸ்ட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணால் கூட அதை நம் குடும்பத்தில் ஒருத்தர் செய்வதாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். பொறுமை சகிப்புத்தன்மை இது ரெண்டும் மிகப்பெரிய வெற்றிகளை நம் வாழ்க்கையில் நமக்கு பெற்றுத்தரும். இதை என்னுடைய இறுதி உரையில் உங்களுக்கு கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூரி தொடங்குவதை பற்றிய விஷயம், நம்ம வருகிற வியாழக்கிழமையிலிருந்து உங்களுக்கு வகுப்புகள் ஆன்லைனில் தொடங்கிறதுக்கு முடிவு செய்திருக்கிறோம். உங்கள் மென்டாஸ் மூலமாகவோ உங்கள் துறையில் உங்களுக்கு வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் மூலமாகவோ அதை பற்றிய முறையான தகவல்கள் உங்களுக்கு வரும். இன்று இந்த நாள் வந்து இப்படி இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம்லேயே போயிடும். நாளைக்கும் நாளை மறுநாளும் நீங்கள் வந்து இணையம் மூலமாக கல்வி கற்பதற்கு உங்களுக்கு தயார் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அரசாங்கம் ஆன்லைனில் கிளாஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம நடத்துகிறோம். மற்றபடி உங்களை வற்புறுத்தி ஆன்லைனில் நாங்கள் வகுப்புகள் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஸோ ஆன்லைனில் வியாழக்கிழமையிலிருந்து நமக்கு கிளாஸஸ் போகும். உங்களுக்கு அதற்கான கால அட்டவணை மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுடைய மென்டாஸ் மூலமாக வந்து சேரும். மீண்டும் ஒரு முறை இந்த 7 நாள் இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நீங்கள் மிக சிறப்பாக அட்டன் பண்ணதுக்கும் அதில் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கும் முதல்வர் என்ற முறையிலும் ஆசிரியர்கள் சார்பாகவும் ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள் சார்பாகவும் முக்கியமாக நிர்வாகத்தினர் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 முதல்வரே அவர்களே. அன்பும் அக்கறையும் சமமாக கலந்து உங்களோட உரை இருந்தது, ரொம்ப நன்றி. மாணவர்கள் நிஜமாகவே நம்மளுக்கு கடமைப்பட்டிருப்பாங்க. மாணவர்கள் சார்பாக அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வந்து வளர்த்துக்கிறதுல வந்து ஆசிரியர்கள் துணை போவோம்னு நான் உறுதி அளிக்கிறேன். இப்போ அடுத்த செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்காரு, தேர்ஸ்டேலேருந்து நம்மளுக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய ஐயா பேர் வந்து வேதாச்சலம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வேதாச்சலம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னோம்னா அவங்க எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். வித் அப்படிங்கிற வார்த்தை, வித்வான் சொல்றோம்ல நம்ம, அதுல வித் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாலேஜ்னு அர்த்தம். நாலேஜ் அப்படின்னா அறிவு. நம்ம மனசுக்கு சில விஷயங்கள் மட்டும்தான் நேரடியான தொடர்போடு இருக்கக்கூடிய விஷயங்களா படும். அது என்ன அப்படின்னா புத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம், விவேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த புத்திக்கும் விவேகத்துக்கும் பல சமயங்களில் போட்டி இருக்கும். அதில் வித் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுக்கும் சமமான ஒரு அறிவு. வித்துங்கிற வார்த்தையிலேருந்து தான் வேதம் அப்படிங்கிற வார்த்தை வந்ததாக சமஸ்கிருதம் சொல்லுது. சலம் அப்படின்னா நகரக்கூடியது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தால் அதுக்கு பேர் சலம். அச்சலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நகர முடியாதது. மலைக்கு பேர் சமஸ்கிருதத்தில் நிறைய பேர் இருக்குது, அச்சலம்னு பேர். வேதாச்சலம் ஒரு அறிவு, நகரவே முடியாது அப்படிங்கிறதான் வேதாச்சலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இங்கே இந்த அறிவு பொக்கிஷம் நம்ம கூட நகர்ந்தே நம்ம கூடயே டிராவல் ஆகி இணையத்தில் பேச போகுது அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இவரை பற்றின ப்ரொஃபைல் சொல்லணும் அப்படின்னா எம்ஏ வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 1974 முடிச்சிட்டாரு. பிஹெச்டி கல்ச்சர் அண்ட் சொசைட்டி இன் பாண்டிய நாடு பற்றி. பாண்டிய நாடுனா நம்ம எல்லாருமே பெருமையாக சொல்லிக்கலாம், பாண்டிய நாட்டு பசங்க நம்ம எல்லாமே அப்படின்னு. அது சம்மந்தமாக 1996 முடிச்சிருக்காரு. பிஜி டிப்ளமோ இன் ஆர்கியாலஜி அண்ட் எபிகிராஃபி முடிச்சிருக்காரு. அண்ட் தென் மியூசியாலஜி அண்ட் நேஷ்னல் மியூசியம் பற்றி முடிச்சிருக்காரு. நிறைய பதவிகளில் இருந்திருக்காரு. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க, 33 வருஷம் மியூசியம் கியூரேட்டராக இருந்திருக்காரு. சீனியர் எபிகிராஃபிக்ஸ்டாக இருந்திருக்காரு, ஆர்கியாலஜிஸ்டாக இருந்திருக்காரு. அவர் நிறைய 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 பல்கலைக்கழகங்களில் ப்ரொஃபஸராக, விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்தாலுமே தஞ்சை பல்கலைக்கழகத்திலையும் எம்எஸ் பல்கலைக்கழகத்திலையும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலியிலையும் வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. நான் இவரை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் இவரோட கண்டுபிடிப்புகள் ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரொம்ப முக்கியம். நம்மளுக்கும் இவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு நகர்ந்து போயிடுவோம், அந்த மணித்துளியோடு அந்த நிகழ்ச்சி போயிடும். இல்லைன்னா நம்ம மனசில் பதிய வச்சுட்டு எஃபியில் ஒரு ஸ்டேட்டஸோ இல்லை இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டேட்டஸோ போட்டுட்டு போயிடுவோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மார்க் செகன்பர்க் வந்து அதை ஞாபகப்படுத்துவார், அவ்வளோதான். ஆனால் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, தொல்லியல் துறையில் இருக்கிறவங்க அதை ஆவணப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம கீழடியோட விஷயம் நம்மளுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது, அதை ஆவணப்படுத்துதலில் வந்து இவங்க தான் பங்களிக்கிறாங்க. இவங்க இல்லை அப்படின்னா நம்ம வரலாறு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்காமே போயிடுவோம். அது ரொம்ப 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 மன்னிக்க முடியாத குற்றமாயிடும். ஸோ நம்ம வரலாறு பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். மனிதன், ஆதி மனிதன் வந்து எதை பார்த்து முதல்ல பயந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா கடவுள் அப்படின்னு வச்சுட்டான்.
அக்னி, வேதத்தோட முதல் பாடல் அக்னிமீளே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ருத்ரஜம்னு ஆரம்பிக்கும். அந்த முதல் பாடல் அக்னி. இந்த அக்னியவே வந்து அழிக்கிறதுக்கு வந்து எங்கிருந்தோ தண்ணி வருது. ஸோ தண்ணி அதுதான் வந்து கடவுள் அப்படின்னு மாத்திட்டான். இப்படி இந்த மாதிரி தகவல்கள் எல்லாத்தையும் கொண்டு செல்றதுக்கு வந்து நம்ம வேதாச்சலமணியா இருக்காரு. மதுரை பத்தி நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட சில உண்மைகளை பத்தி வேதாச்சலமணியா பேசுவாரு. அன்பான மனிதர், நிறைய தகவல்களை வச்சிருக்காரு. ஒவ்வொரு வருடமும் அவரை தொடர்பு கொள்ளப்போ இந்தியாவில் இருக்க மாட்டாரு, வேற ஊர்ல இருப்பாரு. தேங்க்ஸ் டு கொரோனா, ஏன்னா இந்த வட்டம் இந்தியாவில் இருக்கிறாரு, நம்ம கூட பேச போறாரு. ஒவ்வொரு வருடமும் அவரை தொடர்பு கொண்டுட்டு இருக்கோம். ஐயா, உங்க உரைக்காக காத்து கிடக்கலாம். பேசுங்க. நன்றிங்க, நன்றிங்க. எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது மதுரையில் இருக்கக்கூடிய பழமையான பாரம்பரியமிக்க கல்லூரிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த மதுரை கல்லூரியில் நீங்கள் படிப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எவ்வளவோ கல்லூரிகள் இருந்தாலும் கூட அந்த கல்லூரிகளிலே மிகச்சிறந்த கல்லூரிகளாக மதுரையில் இருப்பது மஜிரா காலேஜ் என்று சொல்லக்கூடிய மதுரை கல்லூரி, அமெரிக்கன் கல்லூரி, தியாகராஜர் கல்லூரி, அதே போன்று ஃபாத்திமா கல்லூரி, லோக் பெருமாட்டி கல்லூரி என்று இந்த கல்லூரிகள் எல்லாம் மதுரையினுடைய அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தளங்களாக இருந்திருக்கின்றன. அதிலே முக்கியமான மிக அதிகமான ஆண்டுகளாக இருந்து மாணவர்களுடைய கல்வியை வளர்க்கக்கூடிய ஒரு கருவூலமாக இருக்கக்கூடிய கல்லூரி மதுரை கல்லூரி. நான் பலமுறை அந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறேன், அந்த கல்லூரியில பாடம் எடுத்திருக்கின்றேன். அங்க கல்லூரியில் இருக்கக்கூடிய பல பேராசிரியர் நண்பர்கள் எனக்கு தெரியும். அந்த வகையிலே இன்றைய தினம் மதுரையினுடைய வரலாறு என்ற தலைப்பிலே என்னை மாணவர்களிடையே பேசுவதற்கு வாய்ப்பு அளித்தமைக்கு முதற்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில அழகா சொன்னார் பேர உங்களுடைய கல்லூரி முதல்வர், நான் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நவீன உலகத்திலே நாம் பாரம்பரியத்தை மறந்தவர்களாக, பாரம்பரியத்தை போற்றாதவர்களாக இருக்கிறோம். அந்த வகையில் அவர் சொன்னார், உடல்நலம் மனநலம் என்பதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த உடல்நலத்தையும் மனநலத்தையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நமக்கு வளர்த்து கொள்ளக்கூடிய அல்லது உதவக்கூடிய ஒரு ஒரு காரணியாக கருவியாக இருப்பது பாரம்பரியம். நம்முடைய வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாரம்பரியத்தை மறந்த எந்த ஒரு நாடும் எந்த ஒரு மனிதனும் கண்டிப்பாக வாழ்க்கையிலே முன்னேறவே முடியாது. அந்த வகையில இந்த உலகத்தினுடைய வரலாறு அல்லது இந்திய நாட்டினுடைய வரலாறு, நாம் வசிக்கின்ற அந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறு, அல்லது குறிப்பாக நாம் எங்கெங்கே எந்தெந்த நகரத்திலே வாழ்கின்றோமோ, எந்தெந்த கிராமங்களிலே வாழ்கின்றோமோ, அந்த கிராமத்தினுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் கண்டிப்பாக தெரிந்து வைக்க கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கு எவ்வளவோ விஷயங்களை நீங்க உலகம் முழுக்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. சிறு அந்த ஒரு கையில ஏந்தி கொண்டு தெருவிலும் அல்லது வேறு இடங்களிலும் திரிகின்ற அந்த மொபைல் என்று சொல்லக்கூடிய அதை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அதுல உலகம் முழுக்கத்தையும் பார்க்கலாம். ஆனால் நம்முடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் தெரிந்து கொள்ளக்கூடியதுல ரொம்ப பல விஷயங்கள் அதுல வந்து நன்றாக வருகிறது, அதே நேரத்துல தவறான செய்திகளும் வருகிறது. அந்த வகையில மதுரையை சார்ந்த பல மாணவர்கள் இன்றைக்கு மதுரை கல்லூரியிலே படிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். எனவே மதுரையினுடைய வரலாறையும் பாரம்பரியத்தையும் ஓரளவாது நம் வாழ்கின்ற இந்த இடத்தினுடைய பாரம்பரியம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு சிறப்பானது என்பதை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த மதுரையினுடைய வரலாற்றையும் மதுரையினுடைய சிறப்பையும் பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு மதுரை என்று சொல்லக்கூடிய இந்த நகரமானது எவ்வளவு பழமையானது. ஒருத்தங்க கேட்கிறான், உங்க ஊர் வந்து மதுரைன்னு சொல்றீங்களே, பெருமையான மதுரைக்காரன்டா அப்படின்றீங்க. மதுரைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த பெருமை இல்லை, அதனுடைய பழம் பெருமை ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு பழமையான வணக்கம் என்று சொல்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு மதுரை பகுதியில ஐயா மனிதன் எப்போது தோன்றினான், எப்போது வாழ்ந்தான் என்று சொல்லும் போது சொல்லக்கூடிய சான்றுகள் சொல்லும் போது நமக்கு தொல்லியல் சான்றுகள் தான் அதிகமாக கிடைக்கின்றன. அந்த வகையில மதுரை பகுதியில இந்த கற்காலம் என்று சொல்லக்கூடிய வரலாற்றுல
வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்றுக்கு வரலாற்று காலம் என்று வரலாற்றை பிரிப்பார்கள். அதில் எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை சார்ந்த வாழ்ந்த மனிதன் பயன்படுத்திய கற்கருவிகள் நம்ம பகுதியில் கிடைச்சிருக்கு, மதுரை பகுதியில் கிடைச்சிருக்கு. குறிப்பாக வைகாட்டினுடைய கரைகளில் வைகாட்டின் உள்ளேயும் அந்த கற்கருவிகள் கிடைத்திருக்கின்றன. அந்த கற்கருவிகளை நாம் நுண்கற்கருவிகள் என்று சொல்வோம். சிறு சிறு கருவிகளை, அதாவது செமி பிரிசியஸ் ஸ்டோன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அந்த செமி பிரிசியஸ் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய அகேட், ஜாஸ்பர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான அந்த கல்லை எடுத்து அதில் ஆயுதங்கள் செய்து வேட்டையாடி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய காலம். அந்த காலம் வந்து கிமு 28,000 என்று கணித்திருக்கிறார். இதை முன்பு கிமு 4,000 என்று சொன்னார்கள். ஆனால் தற்போது அது கிமு 28,000 என்று அதை காலத்தை கணித்திருக்கிறார்கள். எனவே மதுரை பகுதியில் இந்த வாழ்ந்த கற்கால மனிதன் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பகுதியில் இருந்திருக்கின்றான். எனவே மதுரை சார்ந்த பகுதி குறைந்தது ஒரு 30,000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது என்று நாங்கள் இங்கே சொல்லிக் கொள்ளலாம். அதற்கு பிறகு வரலாற்று காலம் என்று சொல்லும் போது அதற்கு ஒரு சிறப்பு இருக்குது. இன்றைக்கு கீழடியில அகழ்வாராய்ச்சி செய்து இந்த பகுதியினுடைய வரலாற்றை சொல்லும் போது கிமு 600 என்று கணித்திருக்கிறார். அவர் தெளிவாக இது தெரிகிறது. இந்த மதுரைக்கினுடைய புறப்பகுதியில் இருக்கக்கூடிய கீழடி கிமு 600 என்று சொன்னால் அதற்கு முன்பாகவே 2,500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மதுரை நகரம் தோன்றியிருக்க வேண்டும் என்று சொல்லலாம். இந்த மதுரை நகரத்தை பற்றிய செய்திகள் நிறைய வெளிநாட்டாருடைய குறிப்புகள், கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், இலக்கியங்கள், புராணங்கள் இவற்றெல்லாம் ஏராளமான செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள்ல அதிகமான இலக்கிய சிறப்பு பெற்ற நகரமாகவும், அதிகமான புராண சிறப்பு பெற்ற ஒரு நகரமாகவும், அதிகமான அளவில பிற சான்றுகளை பெற்ற ஒரு நகரமாக மதுரை இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அந்த வகையில இந்த மதுரையை பற்றிய குறிப்புகள் சொல்லும்போது, மதுரையை நீண்ட காலம் ஆண்டவர்கள் பாண்டிய அரசர்கள். அவர்கள் தான் மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டவர்கள். கிமு 2,500 ஆண்டுகளுக்கு முன்பு 2,500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து 17 வரை தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தொன்மையான நகரம் பிற இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய தொன்மையான நகரங்களோடு ஒப்பிடத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லலாம். இன்றைக்கு இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் பாட்னா என்று சொல்லக்கூடிய பாடலிபுத்திரம், அதே மாதிரி ஆக்ராவுக்கு பக்கத்தில் இருக்க மதுரா, அதே மாதிரி உஜ்ஜயினி போன்ற நகரங்கள் எல்லாம் மிக தொன்மையான நகரங்கள். அந்த நகரங்களோடு ஒப்பிடத்தக்க ஒரு நகரமாக இருந்திருக்கிறது மதுரை நகரம். இந்த மதுரை நகரத்தினுடைய அந்த அதனுடைய லொக்கேஷன் என்று சொல்லக்கூடிய அது அமைந்திருக்கக்கூடிய அமைவிடம் என்பது அதனுடைய வரலாற்றிற்கு மிகுந்த துணை புரிந்திருக்கிறது. இன்று வாரணாசி, காசி என்று சொல்லக்கூடிய அந்த காசியிலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரை செல்லக்கூடிய அந்த பண்டைய பெருவழியிலே, அந்த ஏன்சியன் ட்ரேட் ரூட் என்று சொல்வார், அந்த பண்டைய பெருவழியிலே இந்த மதுரை அமைந்திருக்கிறது. எனவே வரலாற்றிற்கு முற்பட்ட காலத்திலிருந்து, வரலாற்று காலம் தொடங்கிய காலத்திலிருந்து ஏராளமான பல்வகை பண்பாடுகள் இந்த இந்த ஹைவே மூலமாக, இந்த பண்டைய பெருவழி மூலமாக சென்றிருப்பதால் மதுரை இதனுடைய பயனை எல்லாம் பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். மதுரையினுடைய சிறப்பிற்கும் வளர்ச்சிக்கும் காரணமாக இந்த பெருவழி அமைந்திருக்கிறது. எந்த ஒரு ஊரும் அது அமைந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்துதான் இருக்கிறது. அந்த வகையில இது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறது என்று சொல்லலாம். அதற்கடுத்தாப்புல அந்த மதுரை என்று சொல்லும் போது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, மதுரை என்று நம்ம சொல்றோம். ஆனால் இந்த மதுரையினுடைய பேர் காரணம் என்ன, இதுக்கு பேர் எப்படி ஏன் வைத்திருக்கிறார்கள், இதற்கு காரணம் என்ன என்றெல்லாம் வந்து வரலாற்று ஆசிரியர் பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதில் ஒரு கருத்து, இந்த மதுரை என்று சொல்லும்போது மது இனிமையானது என்ற அடிப்படையில் இனிமை மிக்க ஒரு நகரம் என்று, இனிமை மிக்க ஒரு ஊர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்தை சொல்கின்றார். ஆனால் இதற்கு வந்து வேறுபட்ட காரணமும் இருக்கிறது. மதுரை என்று சொல்லும்போது இன்றைக்கு நாம் மதுரை என்று சொல்கிறோம், ஆனால் கல்வெட்டுகளிலே, பழமையான கல்வெட்டுகளிலே இது மதுரை என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டிலே காணப்படுகின்ற, குறிப்பாக மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய 2,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டுகளிலே இது மதுரை என்று தான் குறிப்பிடப்படுகிறது. மதுரை என்று குறிப்பிடப்படவில்லை. கிமு 3 நூற்றாண்டிலிருந்து கிபி 10 நூற்றாண்டு வரை உள்ள கல்வெட்டுகளிலெல்லாம்
மதிரை என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. எனவே இந்த மதிரை என்ற ஒரு சொல்லுக்கு ரெண்டு வகையாக பொருள் சொல்லலாம். ஒன்று மதுர மர அதாவது மருத மரங்கள் என்று சொல்லக்கூடிய மருத மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி என்ற ஒரு அடிப்படையில இது வந்திருக்கணும். மருதைன்னு சொல்லுவாங்க கிராம பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரை மருதை என்று சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு கருத்து இருக்கிறது, மதுரை என்பது இந்த நகரத்தினுடைய பெண்தை இந்த நகரத்தின் காவல் காத்த ஒரு பெண் தெய்வத்தினுடைய பெயராக இருந்திருக்கிறது மதுரை என்பது. எனவே மதுராபுரி மதுராபுரி தெய்வம் என்றெல்லாம் இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகிறது. எனவே இந்த இன்றைக்கு பம்பாய் பம்பாய் என்று சொல்லக்கூடிய நகரத்திற்கு மும்பாய் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அது ஒரு பெண் தெய்வத்தினுடைய பெயர். இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல ஊர்கள் பழமையான அந்த ஊருடைய காவலாக விளங்கிய பெண் தெய்வத்தின் பெயரால் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இது ஒருவேளை இந்த நகரத்தினுடைய காவல் தெய்வமாக இருந்த இந்த நகரத்தினுடைய ஒரு காவல் பொறுப்பை ஏற்று மக்களை காத்து கொண்டிருந்த ஒரு தெய்வத்தின் பெயரால் மதிரை என்று வைக்கப்பட்டிருக்கலாம். இதற்கு இன்னொரு சான்று கூட நான் சொல்வேன். இன்றைக்கு கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஏத்தன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்திற்கு பெயர் எப்படி வந்தது தெரியுமா? அந்த நகரத்திற்கு அந்த நகரத்திலே மையத்திலே அமைந்த ஒரு குன்றின் மேலே ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயில அத்தினா அத்தினா என்று சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வத்தை அவர்கள் கோயில் எடுப்பித்து அங்கே அந்த அந்த தெய்வத்தை வைத்து வழிபாடு வழிபாடு செய்திருக்கிறார்கள். அந்த அத்தினா என்று சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வத்தின் பெயரால் தான் ஏத்தன்ஸ் என்று சொல்லக்கூடிய பேரு வந்திருக்கிறது அந்த நகரத்திற்கு. மதுரையை அந்த காலத்தில் இருந்த ஆங்கிலேயர்கள் ஒப்பிட்டு பேசும்போது கிரேக்க நாட்டோட ஒப்பிட்டு சொல்லும்போது இது தென்தமிழ்நாட்டில இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான நகரம் ஏதன்ஸ் நகரம் போன்று இது இருக்கிறது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது. எனவே இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. நாம் நம் வாழ்கின்ற ஒரு ஊரினுடைய பேர் காரணத்தை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது ஒரு செய்தி. அதற்கு பிறகு மதுரையை ஆண்ட அந்த அரசியல் அரசர்களுடைய வரலாறு, அரசியல் வரலாறு, பொருளாதார வரலாறு, இந்த நகரத்தினுடைய கலை வரலாறு, இந்த நகரத்தினுடைய சமய வரலாறு, இந்த நகரத்தினுடைய பாசன வரலாறு, இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில இந்த அரசியல் வரலாறு என்று சொல்லும் போது மதுரையை பல்வேறு அரசர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனா அதிலே நீண்ட காலம் ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள் தான். பாண்டியர்களுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய மதுரை சங்க காலத்தில் இருந்து அது தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. சங்க காலத்திலிருந்து கிமு 500 கிபி 300 வரை சங்ககால பாண்டிய மன்னர்கள் மதுரையை ஆண்டார். அதற்கு பிறகு களப்பிரர் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர்கள், களப்பிரர் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர்கள் கிபி 300 பிறகு 300 கிபி 550 வரை மதுரை பகுதியை ஆட்சி செய்திருக்கிறார் அந்த களப்பிரர் என்று சொல்லக்கூடிய அரசர். இந்த களப்பிரர் என்ற அரசர்களை கடுங்கோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மன்னன், அவன் கிபி 550 வாக்கிலேயே ஆட்சி செய்த ஒரு அரசன். அந்த அரசன் களப்பிரரை வென்று மீண்டும் பாண்டியர் ஆட்சி மதுரையிலே நிலைநிறுத்துகின்றான். இவன் வழிவந்த பாண்டியர்களை வரலாற்று ஆசிரியர்கள் முற்கால பாண்டிய மன்னர்கள், இவருடைய பேரரசை முற்கால பாண்டிய பேரரசு என்று சொல்வார். எனவே கிபி 550 985 வரை இந்த பாண்டிய நாட்டை அது மதுரையை தலைநகராக கொண்டு இந்த பாண்டிய மன்னர்களுடைய வழிமுறையை வழிமுறையில் வந்த அரசர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அந்த அரசர்களை பல பேரை நீங்க தெரிஞ்சிருக்கலாம். கூன்பாண்டு என்று அழைக்கப்படுகின்ற நின்றசீர் நெடுமாறன், வரகுண பாண்டியன், அதே மாதிரி ராஜசிம்ம பாண்டியன், பல மன்னர்கள் புகழ்பெற்ற மன்னர்கள் அந்த காலத்திலே இந்த மதுரையை ஆட்சி செய்திருக்கிறார். அதற்கு பிறகு கிபி 985 ஒரு மாற்றம் வருகிறது. அது குறிப்பாக இந்த 10ஆம் நூற்றாண்டிலே சோழர்கள் பாண்டிய நாட்டின் முறை பாண்டிய நாட்டின் மீது பலமுறை படையெடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே பராந்தக சோழன் என்று சொல்லக்கூடிய ஒரு அண்ணன், ஒரு சோழ அரசன், அவன் பாண்டிய நாட்டை மீது படையெடுத்து வந்து அவன் பாண்டிய நாடு முழுவதையும் கைப்பற்றுகின்றான். அவனுடைய கல்வெட்டு ஒன்று மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆனைமலை நரசிங்க பெருமாள் கோயிலிலே இருக்கு. அதைத் தொடர்ந்து முதலாம் ராஜராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன், தஞ்சை பெருங்கோயிலை கட்டிய அரசன், கிபி 985 வரை ஆட்சி செய்த மன்னன், அவனுடைய ஆட்சியின் கீழ் மதுரை கொண்டு வரப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஒரு நூற்றாண்டுக்கு மேல் ராஜராஜன், ராஜேந்திர சோழன், முதல் குலோத்துகன் என்று பல அரசர்கள் பாண்டிய நாட்டை
தங்களுடைய கட்டு முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் மதுரை சோழருடைய ஆட்சியில் இருக்கு. அதற்கு பிறகு அந்த 16 நூற்றாண்டுக்கு பிறகு 12 நூற்றாண்டு என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிபி 1200 1300 வரை ஒரு மாற்றம், பிற்கால பாண்டிய அரசர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அரசர்கள் இந்த சோழருடைய வெற்றி பெற்று கிபி 11 நூற்றாண்டுக்கு பிறகு படிப்படியாக சோழரை வெற்றி பெற்று வேறரசர்களாக 13 நூற்றாண்டிலே மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டவர்கள் பிற்கால பாண்டிய மன்னர்கள் என்று சொல்றாங்க. அவருடைய காலகட்டத்தில் தான் மதுரை மிகச் சிறப்பு பெற்ற ஒரு நகரமாக இருந்திருக்கிறது என்பதற்கு கல்வெட்டு சான்றுகள், செப்பு பட்டயங்கள், ஏராளமான நமக்கு சான்றுகள் இருக்கிறது. மதுரையை தலைநகராக கொண்டு இன்று நெல்லு ஆந்திரத்தில் இருக்கக்கூடிய நெல்லூர் வரை ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர். எனவே தென்னிந்தியாவினுடைய பெரும்பகுதி மதுரையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்கு அடுத்தாப்புல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. கிபி 14 நூற்றாண்டில டெல்லியில ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய டெல்லி சுல்தான்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர்கள், அந்த அரசர்கள்ல காலத்துல ஒருவன் படையெடுத்து வருகின்றான். மாலிக் கபூர் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அங்கிருந்து படையெடுத்து வந்து மதுரை பகுதியை கைப்பற்றி அவன் ராமேஸ்வரம் வரை சென்றதாக வரலாறு கூறும். அது ஒரு மதுரையினுடைய வரலாற்றுல ஒரு முக்கியமான காலகட்டம் என்று சொல்லலாம். இந்த காலகட்டத்துல வடக்கே இருந்து இஸ்லாம் மதுரை பகுதிக்கு பரவுகிறது. அதற்கு பிறகு அலாவுதீன் கில்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த அவருடைய காலத்திலிருந்து இன்னொரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாலிகப்பூர் படையெடுப்பு என்பது ஒரு படையெடுப்பு தான். ஏராளமான செல்வங்களை அவன் கவர்ந்து கொண்டு டெல்லிக்கு சென்று விடுகிறான். அதற்கு பிறகு இந்த கில்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த அரசர்களுடைய காலகட்டத்தில் முழுவதுமாக மதுரை பகுதி அந்த டெல்லி சுல்தானுடைய கட்டுப்பாட்டின் கீழ் மாறுகிறது. கிபி 1335 1372 வரை இந்த 14 நூற்றாண்டின் இடைப்பகுதியிலே முழுவதுமாக மதுரை டெல்லி சுல்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறது. டெல்லி சுல்தானுடைய பிரதிநிதிகளாக இருந்த அந்த மதுரை சுல்தான்கள் மதுரையை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவருடைய காலம் ரொம்ப முக்கியமான காலம். அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஏராளமான காசுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் காலத்திலே ஆட்சி செய்த ஒரு அரசன் அடங்கிய ஒரு இடம்தான் மதுரையில் இருக்கக்கூடிய கோரிப்பாளையம் தர்கா. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தின் மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தர்கா இருக்கிறது. அது இந்த மதுரை சுல்தான்களை இறுதியாக ஆட்சி செய்த சிக்கந்தர் ஷா என்று சொல்லக்கூடிய அந்த அரசனோட அடக்கம் செய்த தர்கா அது. ஏனால் இந்த இடையீடு என்று சொல்லக்கூடிய இந்த பாண்டியர் ஆட்சியை வீழ்ச்சி பெற்று விட்டு இந்த மதுரை சுல்தான்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த இஸ்லாமியருடைய ஆட்சியை மதுரையிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி விஜயநகர பேரரசுடைய படைத்தலைவனாக விளங்கிய கம்பனர் மதுரை நாட்டின் மீது படையெடுத்து வருகிறார். அந்த காலகட்டத்தில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 1368 இந்த 1378 அங்கிருந்து அவன் படையெடுத்து வந்து மதுரை பகுதியை கைப்பற்றி மதுரையை மீண்டும் அந்த வைதிக சமயத்தை சார்ந்த வைதிக சமயத்தின் ஆதரவாக விளங்கக்கூடிய விஜயநகர பேரரசனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் மதுரையை கொண்டு வருகின்றான். இந்த செய்தியை மதுரா விஜயம் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பனருடைய மனைவியாக விளங்கிய அவள் ஒரு காவியத்தை ஏற்றியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் மதுரை எந்த அளவுக்கு வந்து இஸ்லாமியருடைய ஆட்சியில இருந்த அந்த நிலையை பற்றி அதில் விரிவாக அவள் காவியமாக அதை பாடியிருக்கிறாள். அது ஒரு வெற்றியினுடைய விஜயமாக, ஒரு பரணி இலக்கியமாக அவள் பாடியிருக்கிறாள் என்று சொல்லலாம். அதற்கு பிறகு இந்த 15ஆம் நூற்றாண்டு முழுக்க இந்த மதுரை பகுதி விஜயநகர வேந்தர் ஹம்பி என்று சொல்லக்கூடிய, கர்நாடகத்திலே ஹம்பி என்று சொல்லக்கூடிய அந்த விஜயநகர வேந்தர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருந்திருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டின் கீழே இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் வானாதி ராயர்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய கட்டுப்பாட்டில மதுரை விஜயநகர பேரரசின் கீழ் இருந்திருக்கிறது. அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அதற்கு பிறகு மதுரை பகுதியை சொல்லும் போது மதுரையிலே குறிப்பாக நாயக்க மன்னர்கள், மதுரை நாயக்க மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் ஆட்சி செய்திருக்கிறார்கள். கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்திலே கிபி
ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு வரை மதுரை பகுதியை மதுரை நாயக்க மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதுலதான் முக்கியமாக விஸ்வநாத நாயக்கன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் தான் அதனுடைய ஆட்சியினுடைய தொடக்க காலத்துல அவன் ஆட்சி செய்தவன். அதற்கு பிறகு திருமலை நாயக்கர், ராணி மங்கம்மாள் போன்ற பல மன்னர்கள் இங்கே ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த மதுரை நகரமானது மராட்டியர் படையெடுப்பு, அதே மாதிரி பிரெஞ்சுக்காரர்களுடைய படையெடுப்பு, ஆங்கிலேயருடைய படையெடுப்பு என்று பல படையெடுப்புகள் அடங்கி கடைசியில ஆற்காடு நவாபினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு ஆங்கிலேயருடைய ஆட்சியின் கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இந்த மதுரை பகுதி இருக்கிறது என்று சொல்லலாம். தற்போது இந்த ஒரு அரசியல் வரலாற்றின் பின்னணியில சில விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து காட்டுகின்றேன். தற்போது நீங்கள் இந்த படத்துல பார்த்திருக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த படம் அழகர் மலையினுடைய ஒரு பகுதி என்று சொல்லலாம். அழகர் மலையிலிருந்து அந்த மேலூர் செல்கின்ற வகையில கிடாரிப்பட்டி என்று ஒரு ஊர் இருக்குது. அந்த கிடாரிப்பட்டி பக்கத்துல ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சமண முனிவர்கள் வாழ்ந்த ஒரு குகைத்தலம் இங்க இருக்கிறது. அதான் நீங்க பாக்கலாம், அதுதான் அந்த படத்துல பாக்குறீங்க. அந்த அந்த குகைத்தலத்துலதான் இந்த மேலே ஏறி போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்க அழகாக இருக்கக்கூடிய ஒரு மலை இயற்கையான குகைத்தலத்தை முனிவர்கள் மழை காலத்திலே தங்குவதற்காக இதை உருவாக்கி இருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம தற்போது நீங்க பார்க்கிறீங்க. இந்த இந்த குகைத்தலத்துல என்ன ஒரு சிறப்புன்னா, இதை ஏன் நான் கட்ட நினைக்கிறேன்னா, மதுரை இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய தொல்லியல் சான்றுகளோ இல்ல கல்வெட்டு சான்றுகளோ பெரும்பாலும் 13 நூற்றாண்டுக்கு பிற்பட்டவைத்தான், 13 நூற்றாண்டில் தான் காணப்படுகிறது. 13 நூற்றாண்டிலிருந்து அதற்கு பிற்பட்ட சான்றுகள் தான் அதிக அளவிலே காணப்படுகிறது. அதனுடைய முற்காலத்தை அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பல சான்றுகள் அழிந்துபட்டிருக்கின்றன. ஆனால் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குன்றங்களிலே அழகர் மலை, அரிட்டாப்பட்டி, ஆனைமலை, மாங்குளம், அதே மாதிரி திருப்பரங்குன்றம், குன்னத்தூர் மலை, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சமணமலை, கொங்கர்புளையங்குளம் மலை, விக்ரமங்கலம் மலை, அணைப்பட்டி மலை, இந்த மலைகளெல்லாம் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த குண்டங்களில் எல்லாம் 2200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான கல்வெட்டுகள் இருக்கின்றன. இந்த எழுத்துக்கள் எல்லாம் மிக தொன்மையானவை. இந்தியாவில அசோக மன்னன் தன்னுடைய கல்வெட்டுகளை எழுத பயன்படுத்தப்பட்ட பிராமி என்ற எழுத்தின் வடிவமாக அந்த எழுத்தை கொண்டுதான் இந்த கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கிறன. ஆனால் இந்த கல்வெட்டு பிராமி என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தாலும் கூட இதனுடைய மொழி தமிழ். ஏன்னா அதனால இதை பண்டை தமிழ் கல்வெட்டுகள் என்றும் இதை தமிழி என்று அழைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த கல்வெட்டுகளிலே ஒரு கல்வெட்டுலதான் இந்த மதுரை என்ற பெயர் குறிப்பிடப்படுகிறது. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கல்வெட்டுல இருந்து தமிழ் பிராமி என்று சொல்லக்கூடிய இந்த கல்வெட்டு இந்த குகைத்தலத்தை முனிவர்கள் வாழ்கின்ற வகையிலே உருவாக்கி கொடுத்தவர்களுடைய பெயரை குறிப்பிடுகிறது. அதுல மதுரையை மதுரை என்று அதுல வந்து மா இது மா, இரண்டாவது எழுத்து தி, மூணாவது எழுத்து ரை, மதுரை பொன்கொளவன் என்று இருக்குது. மதுரை பொற்க, அதாவது மதுரையில பொன் வியாபாரிகம் செய்யக்கூடிய அந்த வணிகன் இந்த குகைத்தலத்தை உருவாக்கியவனாக ஒருவரில் ஒருவனாக குறிப்பிடப்படுகின்றான். நமக்கு வேண்டியது இங்கே மதுரை என்று குறிப்பிடாமல் மதிரை என்று குறிப்பிடுவது ரொம்ப குறிப்பிடத்தகுந்தது. இந்த கல்வெட்டு கிபி கிமு 2 நூற்றாண்டை சார்ந்தது என்று சொல்லலாம். அதே மாதிரி இந்த இந்த தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 2200 ஆண்டுகளுக்கு உட்பட்ட பழமையான கல்வெட்டு இந்த அணைப்பட்டி சித்தர்மலை என்று சொல்வார்கள். அதாவது சோழமந்தால இருந்து நிலக்கோட்டைக்கு போற பாலியல வரியில அணைப்பட்டி என்று ஒரு ஊர் இருக்குது. அணைப்பட்டி அன்மார் கோயில் கூட அந்த நதியினுடைய மையத்தில் ஒரு கோயில் இருக்குது. அதை ஒட்டி சித்தர்மலை என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்கு. அந்த மலையினுடைய இயற்கையான குகைத்தலத்துல சமண முனிவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த கல்வெட்டில கூட இந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. அதாவது மதுரை, அதாவது அமணன் மதிரை அதினன் உரை உதயனச என்று இந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது. அதுல மதிரை என்று இந்த நான்கு எழுத்துக்கு பிறகு, முதல் நான்கு எழுத்துக்கு பிறகு மதிரை என்ற பெயர் வருகிறது. அது அந்த கல்வெட்டிலையும் பாத்தீங்கன்னா மதிரை என்றுதான் வருகிறது. எனவே மதுரையினுடைய தொன்மையான ஆவணங்களிலே மதுரையினுடைய பெயர் மதிரை என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறதே ஒழிய மதுரை என்று குறிப்பிடப்படவில்லை என்று சொல்லலாம். அதே போன்று இந்த மதுரையினுடைய அமைப்பு என்று சொல்லும் போது மதுரை ரொம்ப நீங்க இது ஒரு பழமையான ஒரு வரைபடம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை வந்து ஆங்கிலேயர் காலத்துக்கு பிற்பட்ட மதுரை, அதாவது தற்கால மதுரை என்று நம்ம சொல்லலாம். அதற்கு முன்பாக இருந்தது ஆங்கிலேயர் காலத்து மதுரை என்று சொல்லலாம். அதற்கு முன்பாக இருந்தது நாயக்கர் காலத்து மதுரை என்று சொல்லலாம்.
அதற்கு முன்பாக அதாவது இடைக்கால அந்த பாண்டிய மன்னருடைய மதுரை என்று சொல்லலாம், அதற்கு முன்பாக இருந்தது சங்ககால மதுரை என்று சொல்லலாம். ஆனால் மதுரை படிப்படியாக அது காலப்போக்கிலே வளர்ந்து வந்திருக்கிறது. இது 1757 ஆங்கிலேயர் காலத்திலே வரையப்பட்ட ஒரு வரைபடம். இந்த வரைபடத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மதுரை ஒரு கோட்டை சூழ்ந்த ஊராக இருந்திருக்கிறது. நான்கு புறமும் நான்கு வாயில்களை உடைய, அதாவது வடக்கு வாசல், தெற்கு வாசல், மேல வாசல், கீழ வாசல் என்று சொல்லக்கூடிய நான்கு வாயில்களை கொண்ட மிகப்பெரிய கோட்டை சூழ்ந்த ஒரு நகரமாக இது விஜயநகர நாயக்கர் காலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாகவும் இது கோட்டை சூழ்ந்த நகரமாக இருந்திருக்கிறது. மதுரைக்கு அதாவது மதுரை மதுரை காஞ்சி நெடுநல்வாடை அதே போன்று பிற்கால சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்களில் எல்லாம் மதுரையினுடைய கோட்டையை பற்றி நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த வகையில நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய மையப்பகுதி, அதாவது இன்றைக்கு வெளிவீதி என்று சொல்லக்கூடிய அந்த வெளிவீதி கோட்டையினுடைய சுவர் பகுதி. அந்த கோட்டையினுடைய 72 கொத்தளங்களாக உருவாக்கப்பட்ட இது சூழ்ந்த ஒரு கோட்டை பகுதியாக இருந்திருக்கிறது. அந்த அதற்கு உள்ளே வந்து இந்த இந்த நடுவில் மீனாட்சியம்மன் கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, அதாவது நான்கு மாசி வீதிக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் பாண்டியர் கால மாதிரியாக இருந்திருக்கிறது. நான்கு மாசி வீதிகள், அந்த நான்கு வீதி அமாசியை விட்டு அதிக அழுத்த எடுக்கக்கூடிய அந்த விரிவுபடுத்திய அந்த மதுரை தான். மாசி வீதிக்கும் இந்த வெளி வீதிக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியை நாயக்கர் காலத்திலே விரிவுபடுத்தியிருக்கிறார். அதற்கு பிறகு உள்ள பகுதிகள் எல்லாம் ஆங்கிலேயர் காலத்திலே விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு தற்காலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த மதுரையை நீங்க பாருங்க, அதே நேரத்தில் இந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய மதுரையை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால மதுரை என்பது ஒரு காலத்துல வந்து இந்த நான்கு வெளிவீதிக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. இந்த கோட்டை சூழ்ந்த ஒரு நகரத்தை காலப்போக்கிலே ஆங்கிலேயர் காலத்திலே அது அவர்களுடைய பாதுகாப்பு கருதி அதை இழுத்து தரமாக்கமாக தரமாட்டமாக்கி விட்டார்கள். அதுல இன்னொரு வரைபடம் இருக்குது, அதையும் பாருங்க. இதுல வந்து இது வந்து இது வந்து 1688 வரையப்பட்ட ஒரு வரைபடம். இதுல எப்படி வந்து மதுரையுடைய உள்கோட்டை இங்க இருக்கிறது, உள்கோட்டை ஒன்று இருக்கிறது, வெளிக்கோட்டை என்று ஒன்று இருக்கிறது, அதை சுற்றி பெரிய அகழி ஒன்று இருக்கிறது. இங்க வந்து இந்த பக்கம் ஒரு மூன்று சதுரமான கட்டங்கள் இருக்கிறது. இது வந்து இந்த மதுரையுடைய மேல்பகுதியில இன்றைக்கு பெரியார் நிலையம் என்று சொல்கிறோம் பாத்தீங்களா, அந்த பஸ் ஸ்டாண்ட், பெரியார் நிலையம், ரயில்வே ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள். இந்த குளங்களை தான் எல்லா வகையிலும் பிற்காலத்துல ரயில்வே நிலையமாக பேருந்து நிலையமாக மாற்றிவிட்டு அதனை பிற்காலத்தில வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதனால இன்றைக்கும் வந்து அந்த அந்த மழை பெய்யும் போது நீங்க உங்களுக்கு தெரியும், மதுரக்காரங்களுக்கு தெரியும், மழை பெய்ஞ்சு சிறிய மழை பெய்தாலும் கூட உடனடியாக இந்த பெரியார் பகுதி ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில தண்ணீர் வந்து தேங்கி விடுகிறது. எனவே இது ஒரு காலத்துல வந்து ரொம்ப ஒரு குளங்களாக இருந்தது. அந்த குளங்களை தான் தோர்த்து இன்றைக்கு பேருந்து நிலையமாகவும் புகைவண்டி நிலையமாகவும் மாற்றியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதனால இது இதெல்லாம் வந்து இதே மாதிரி மதுரையின் உள்பகுதியில கூட ஏராளமான நீர்நிலைகள் இருந்திருக்கின்றன. அவையெல்லாம் காலப்போக்கில் அழிக்கப்பட்டு விட்டன என்று நாம் சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு மதுரை கோட்டை வந்து அழிஞ்சு போனாலும் கூட அந்த ஒரே மதுரையின் மதுரையில கோட்டை இருந்தது, அதுக்கு வாயில் இருந்தது என்பதற்கு வந்து மக்கள் வழக்கில் தெற்கு வாசல், வடக்கு வாசல், மேல வாசல் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அதுல மேல வாசல் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே கோட்டை கொத்தளம். அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய வாசல், அந்த பஸ் வருது பாத்தீங்கன்னா அது வாசலாக இருந்திருக்கு. அது கோட்டையில் இருந்துடைய கொத்தளமாக இன்றும் வந்து மாநகராட்சி கட்டுப்பாட்டில இருக்கக்கூடிய ஒரே எச்சம் வந்து நமக்கு கோட்டை இதுதான். இந்த கோட்டையினுடைய பார்க்கலாம். இந்த கோட்டை சோத்துல கூட ஆங்கிலேயர் காலத்துல எழுதி வைக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்கிறது. திஸ் பில்டிங் வாஸ் ஃபார்மர்லி த வெஸ்ட் கேட் ஆஃப் த ஓல்டு போர்ட் ஆஃப் மதுரா என்று இருக்கிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோட்டை சூழ்ந்த ஒரு நகரமாக இருந்திருக்கிறது. இதை எப்போது இந்த கோட்டை இடிக்கப்பட்டது, இதற்கு என்ன காரணம் என்றெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அதற்கு வரலாற்றிலே சார்ந்து இருக்குது. அதாவது பிளாக்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன், அந்த சென்ற நூற்றாண்டு ஒரு ஒரு கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், அந்த மாவட்ட சென்ற நூற்றாண்டில மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்ற ஒரு அது அலுவலராக இருந்திருக்கிறான். அவனுடைய காலத்தில்தான் இந்த ஆங்கிலேயர்கள் ஒரு 1801 பிறகு தமிழ்நாட்டில் ஏராளமான சிற்றரசர்களும்
அல்லது ஏராளமான அந்த பாளையக்காரர்களும் இருந்து கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு அவர்கள் எதிராக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி இந்த கோட்டைகள் எல்லாம் அழிக்க தொடங்கினார். அந்த வகையிலே மதுரை கோட்டையும் அழிக்கப்பட்டது. அந்த மதுரை கோட்டையை அழிக்கப்பட்டு அது வந்து அது தூர்க்கப்பட்டு அந்த அந்த அதனுடைய அகதியாக விளங்கிய வெளிவீதின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, நாலு வெளிவீதி. அந்த வெளிவீதியில் அந்த கோட்டையினுடைய இடிபாடுகளை எல்லாம் கொட்டி அதை வந்து சாலையாக மாற்றி விட்டார்கள். இந்த நான்கு வெளிவீதிகள் தான் ஒரு காலத்தில் அகலி என்று சொல்லக்கூடிய மோட்டாக இருந்திருக்கிறது. அதை ஒட்டி அந்த கோட்டை சுவர் இருந்திருக்கு. இந்த கோட்டையை இடிக்க முடியல, அவ்வளவு பலம் வாய்ந்ததாக இது இருந்திருக்கிறது. அதனால ஆங்கிலேயர்கள் வந்து சில அலுவலர்கள் அதற்கு ஏற்படுத்தி அதை அந்த அலுவலர்கள் மூலமா இடித்திருக்கிறார்கள். அதில் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் மேஸ்திரி என்று ஒருத்தர் இதில் மேலே முக்கியமாக வேலை பார்த்துருக்கார். அதனால இந்த கோட்டை இந்த வெளிவீதியை ஒட்டியுள்ள ஒரு பல வீதிகளுக்கு மேல பெருமாள் மேஸ்திரி வீதி, கீழே பெருமாள் மேஸ்திரி வீதி என்று அதுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி மாரட் என்று பேர் வைத்திருக்கிறார், கீழ மாரட் வடக்கு மாரட் என்றெல்லாம் பேர் வைத்திருக்கிறார். அதெல்லாம் ஈடுபட்டு இதில் விட ரொம்ப முக்கியமானது, இந்த கோட்டையை வந்து அதிகாரிகளால் மிகுந்த பொருள் செலவு கொண்டு இடித்து அதை அழிக்க முடியவில்லை. அப்போ அது வந்து பிளாக் பண்ணு சொல்றாரு, இந்த மதுரையில் இருக்கக்கூடிய மக்களாக மக்கள் நீங்களே வந்து இந்த கோட்டையை அடிச்சுக்கலாம், அந்த கோட்டையை இடிக்கும் போது எந்தெந்த பகுதியை இடித்து நீங்க தரைமட்டமாக்கி அந்த அகலியில போட்டு வருவீங்களோ அந்த பகுதியை நீங்க உங்களுடைய இடமாக நீங்க குடியேறி கொள்ளலாம் என்று சொன்னவுன்னு அந்த கோட்டை முழுக்க உங்களுக்கு தெரியும். இது அந்த அப்படி ஒரு அறிவிப்பை வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்கள் உடனே கோட்டையை பகுதியில் இடித்து அந்த இடங்களில் வீடு கட்டி கொண்டார்கள். அந்த பிளாக் மேன் வந்து அந்த கோட்டையை இடித்து உருவாக்கின அந்த நினைவை போற்றுகின்ற வகையில் அந்த கோட்டையை இடித்த அந்த குடியிருப்புகளை உருவாக்கி அந்த மதுரை மக்கள் என்ன பண்றாங்க, அந்த பிராக்மனுக்கு ஒரு நன்றியாக ஒரு விளக்கு தூண் வைக்கிறாங்க. இன்னைக்கு விளக்கு தூண்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், மதுரையில் இருக்கவங்களுக்கு விளக்கு தூண் என்று சொல்லக்கூடிய அந்த கீழவாசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தூண் என்று இருக்கிறது. இது பழைய ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த தூணை வந்து இப்ப தற்போது மாநகராட்சி மதுரை மாநகராட்சி இதை புதுப்பித்திருக்கிறார்கள். இந்த ஆங்கிலேயர் காலத்தில் அந்த பிளாக் பானுக்கு நன்றிக்காக சொல்லப்பட்ட அந்த கோட்டை இடித்த பகுதியை இடித்தது தொடர்பாக வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த விளக்கு தூண். இதில் ஒரு நான் என்னுடைய ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக இதில் ஒரு ஆங்கிலேயர் காலத்தை சார்ந்த ஒரு கல்வெட்டு இருந்தது. அந்த கல்வெட்டிலே தான் அதை பற்றி அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. தற்போது அது இல்லை, அங்கே போய் பார்த்தீங்கன்னா அது தற்போது இல்லை. அதற்கு மதுரையில் நீங்கள் நிறையா அதாவது இன்றைக்கு மதுரையில் பார்க்க வேண்டிய இடங்கள் என்று சொல்லும்போது இந்த ஒரு மணி நேரத்தில் ஒன்றும் சொல்ல முடியாது, அவ்வளவு மதுரையினுடைய வரலாறே முழுக்க முழுக்க என்னால் சொல்ல முடியாது. இருந்தாலும் மதுரையை பார்க்கின்ற வகையில் ஏராளமான வரலாற்று சின்னங்கள் இருக்கின்றன. ஆனால் மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் திருமல் நாயக்கர் மகளுக்கு, நான் வந்து திருமல் நாயக்கர் மகளில் பலகாலம் அலுவலராக இருந்திருக்கிறேன். ஆனால் மதுரைக்கு அந்த மகளுக்கு பின்னாடி இருக்க மக்களே மகளை வந்து முழுமையாக பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால இது வந்து மதுரை மக்கள் மற்றவங்க வெளியிலிருந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து நாள்தோறும் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மதுரை மக்கள் வந்து தன்னுடைய வாழ்விடத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்களை ஆழமாக உற்று நோக்குவது என்பது வந்து அதிகம் இல்லை என்று தான் சொல்வேன். அதுல மதுரையில நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்கள் என்று நிறைய இடங்கள் இருக்கின்றன. அதாவது சைவ வைணவ இஸ்லாமிய கிறித்துவ சமயங்களை சார்ந்த வரலாற்று சின்னங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதுல திருமலை நாயக்கர் அரண்மனை ஒன்று முக்கியமான ஒரு அரண்மனை. திருமலை நாயக்கரை பற்றி உங்களுக்கு தெரியும், அதாவது 1626 இருந்து 1659 வரை மதுரையிலே ஆட்சி செய்தவர். அவருடைய காலத்துல கட்டப்பட்ட ஒரு அழகான மதுரை, தாஜ்மஹால் எப்படி வடக்கே கட்டப்பட்ட ஷாஜகானால் கட்டப்பட்ட காலத்துல அங்கே ஒரு சிறப்பு பெற்ற ஒரு வரலாற்று சின்னமாக அது விளங்கிய காலத்திலேயே இதுவும் இருந்திருக்கிறது. இரண்டு ஒரே காலத்திலே கட்டப்பட்ட கட்டடம், அதாவது இந்தோ சராசரி காட் என்று சொல்லக்கூடிய இந்திய இஸ்லாமிய கலையினுடைய ஒரு கூட்டு கலவையாக இது விளங்குகிறது. இதனுடைய நாலில் ஒரு பகுதி, மூன்று பகுதி அழிந்து விட்டது, நான்கில் ஒரு பகுதி தான் தற்போது காணத்தக்கதாக இருக்கிறது. இது வந்து ஒரு முக்கியமான இது நம்முடைய நம்ம கண்ணுடைய நம்முடைய கலைக்கும் நம்முடைய கலைஞர்களுக்கும் அவருடைய தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அது அதாவது கல்லாலையும் செங்கலாலையும்
சுண்ணாம்பாலம் கட்டப்பட்ட ஒரு ஒரு கட்டடம் என்று சொல்லலாம். இது அழிந்து போன ஒரு நிலையில இன்று வந்து இதனுடைய மிகப்பெரிய தூண்கள் நம்ம அந்த கிழக்கு தூண் பக்கத்தில் இருக்கு. இந்த பத்து தூண் சந்தி என்று சொல்கிறார்கள். இது வந்து அந்த மதுரையில இருக்கக்கூடிய அந்த அரண்மனையுடைய ஒரு பகுதி தான் இவையெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில எவ்வளவோ அழகான கோயில்கள்லாம் இருக்கின்றன. அதுல ஒரு கோயில் வந்து இந்த கூடல் அழகர் பெருமாள் கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயில். அது வந்து அஷ்டாங்கமான கோயில் என்று சொல்வார்கள். அதாவது திருமால் மூன்று கருவறைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கக்கூடிய கருவறைகளை கொண்ட ஒரு கோவில். அதாவது பெருமாள் நின்ற நிலையிலும் பெருமாள் அமர்ந்த நிலையிலும் பெருமாள் கிடந்த நிலையிலும் அதாவது பள்ளி கொண்ட நிலையிலும் இருக்கக்கூடிய மூன்று கருவறைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து கட்டப்பட்ட ஒரு அழகான அஷ்டாங்க விமான கோயில் இந்த மதுரை கூட அழகர் பெருமாள் கோயில். இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல நினை ஆசைப்படுறேன். இந்த மதுரை என்று சொல்லும் போது இன்றைக்கு மதுரை என்று பொதுவாக சொன்னாலும் கூட இந்த மதுரையின் உள்பகுதி மூன்றாக பிரிந்திருந்திருக்கிறது. முக்கியமாக இன்று மீனாட்சியம்மன் கோயில் இருக்கக்கூடிய அந்த பகுதி ஆலவாய் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தாப்புல அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மேலமாசி ஓதிய ஒட்டியுள்ள பகுதி வந்து நடுவூர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. கூடல் அழகர் பெருமாள் கோயில் பகுதி அந்த பகுதியை வந்து இருந்தையூர் என்று அழைத்திருக்கிறார்கள். ஆழவாய், நடுவூர், இருந்தையூர் என்று சொல்லக்கூடிய மூன்று பகுதிகளையும் உள்ளடக்கியதாக மதுரை பகுதி இருந்திருக்கிறது அந்த காலத்துல. அதுல ஒரு திருந்தையூர் என்று சொல்லக்கூடிய பரிபாடலில் குறிப்பிடக்கூடிய அந்த கோயில் தான் இது. இது பாண்டியர் காலத்திலே கட்டப்பட்டு விஜயநகர் காலத்திலே முற்றிலுமாக புதுப்பித்து கட்டியிருக்கிறார்கள். தற்போது கட்டப்பட்ட இந்த அந்த கோயில் கட்டடமானது விஜயநகர் காலத்தை சார்ந்தது என்று சொல்லலாம். அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தொன்மையான கோயில்கள்ல ரொம்ப பழமையான 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து விளங்கி வருகின்ற ஒரு நகரமாக ஒரு கோயிலாக இருக்கக்கூடியது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயில். அதுல ஆழவாய் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல சுந்தரேஸ்வரருக்கென்று மிக சிறப்பான ஒரு சந்நிதியை கொண்ட கோயிலாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு படிப்படியாக இது பல காலகட்டங்களில் வளர்ச்சி அடைந்து மீனாட்சி அம்மனுடைய சந்நிதியை உருவாக்கி அதற்கு பிறகு ஏராளமான சந்நிதிகளை உருவாக்கி நான்கு சுற்றிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நான்கு கோபுரங்களை கொண்ட உள் கோபுரங்கள் பல கோபுரங்களை கொண்ட ஏராளமான சிற்றாலயங்களை கொண்ட ஒரு இந்திய நாட்டிலே அதுவும் குறிப்பாக தென்தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அழகான கோயில்களிலே ஒரு இதுவும் ஒன்று. இதனுடைய பெரும்பகுதி பாண்டியர் காலத்தை சார்ந்த கட்டப்பகுதிகளும் அதெல்லாம் ஞானசம்பந்தர் காலத்துல 7ஆம் நூற்றாண்டுலே அது வந்து இதற்கு பாடியிருக்கிறார் அதை பற்றி. ஆனா இந்த கட்டடங்கள் எல்லாம் இருந்து இதில் தற்போது இருக்கக்கூடிய கட்டடங்கள் 75-70 விழுக்காடு விஜயநகர நாயக்கர் காலத்திலே கட்டப்பட்டவைதான் என்று சொல்லலாம். அதனால மதுரை நாயக்க மன்னர்களும் விஜயநகராசர்களுக்கும் இங்கு பெரும்பங்கு ஆற்றி இந்த கோயிலை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதில் வந்து சிறப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள்ல இந்த ராயகோபுரம் என்ற திருமல் நாயக்கர் காலத்திலே கட்டப்பட்டு அது நிறைவடையாத நிலையிலே இருக்கக்கூடிய அந்த அழகான அந்த ராயகோபுரம் இது. இந்த கோபுரத்தில் திருமல் நாயக்கருடைய அந்த சிற்பம் இருக்குது, அவருடைய உருவச்சிலை இருக்கிறது. இதனை அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு கோபுரம் தெரியும். அதற்கு பக்கம் அழகான புது மண்டபம் என்று சொல்லக்கூடிய வசந்த மண்டபம் ஒன்று இருக்கிறது. அங்கு ஏராளமான சிலைகளை திருமல் நாயக்கத்தை உருவாக்கி அதை அழகான முறையிலே உருவாக்கி இருக்கிறார்கள். இதை சுற்றி அழகா தண்ணீர் நிரப்பி ஒரு பள்ளம் இருக்கும், அது புஸ்தக கடையும் இரும்பு கடையும் இருக்கும். சுற்றி வர வசந்த காலங்கள் கோடை காலங்களில் தண்ணீரை நிரப்பி சாமியை நடுவில் கொண்டு வந்து வைத்து வழிபாடு செய்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய கட்டடக்கலை சிறப்புகளை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்ல. ஆயிரங்கால் மண்டபம் எப்படி மதுரையில் மீனாட்சியம்மன் கோயில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபம் எவ்வளவு அழகானதோ அதே மாதிரி புது மண்டபம் ஒரு கலைச்சிறப்பு வாய்ந்த நாயக்கர் காலத்து கலை சிறப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிற்பங்களையும் கட்டுமானங்களையும் கொண்டதாக இது இருக்கிறது என்று சொல்லலாம். அதற்கு பிறகு மதுரையை பற்றி சமய சிறப்பை பற்றி நிறைய நான் சொல்லலாம். நிறைய சமய சிறப்பு பற்றி நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். காலங்கருதி ஒரு நகரத்தினுடைய ஒரு ஊரினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த காலத்துல. இந்த காலத்துல நிறைய தொழிற்சாலைகள் வந்து விடுகிறது. அதற்கு முன்பாக வேளாண்மையை அடிப்படையாக வைத்துதான் எந்த ஊரும் இருந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய நீர்நிலையை அடிப்படையாக வைத்தான் அந்த ஊருடைய வாழ்வாதாரம் அமைந்திருக்கிறது. அந்த வகையில மதுரையினுடைய ஒரு நகரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நீர்நிலையாக மதுரையினுடைய அந்த விவசாய நிலங்களுக்கு வேளாண்மை நிலங்களுக்கு எல்லாம் நீரை தரக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குளம் மாடக்குளம். மாடக்குளம் என்று சொல்லக்கூடிய
அந்த மாட குலத்தை பத்தி சில கேள்விப்பட்டிருக்க பல பேர் பார்க்காம கூட இருக்கலாம். அந்த குலத்தினுடைய காட்சியைத்தான் நீங்க பார்க்கிறீங்க. பக்கத்துல இருக்க ஒரு மலையிலிருந்து நான் எடுத்த அந்த படம், அது தண்ணீர் நிறைந்திருக்கக்கூடிய அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு ஏரி இது. இது இந்த ஏரி இருக்கின்ற இடத்திலிருந்து இந்த வெளிவீதி வரை, அந்த பஸ் ஸ்டாண்ட் என்று சொல்றோம் பாத்தீங்கன்னா, அந்த வெளிவீதி வரை எல்லாமே வந்து வயல்களாகத்தான் இருந்திருக்கின்றன. பின்னாடித்தான் அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சோமசுந்தரம் காலனி, பல கட்டிடங்கள், பல குடியிருப்புகள் எல்லாம் அதற்கு பிறகு வந்து அந்த வயல் பகுதியெல்லாம் குடியிருப்புகளாக மாற்றப்பட்டு இன்று வந்து இதனுடைய பாசன பரப்பு குறைந்து விட்டது. ஆனால் இந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் இது சொல்லும்போது, மதுரையை பற்றி எல்லாம் சொல்லும்போது, மிக பழகைய பழக பழங்காலத்திலிருந்து மதுரையினுடைய அடையாளமாக எதை சொல்கிறான்றார்கள் கல்வெட்டுக்கள்ல, இந்த குளத்தை தான் சொல்கின்றார்கள். இந்த குளத்தை சொல்லும்போது மாடக்குளக்கீழ் மதுரை என்று தான் சொல்கிறார்கள். மாடக்குளக்கீழ் மதுரை என்று கல்வெட்டுகளிலே குறிப்பிடப்படுகிறது. மாடக்குளக்கீழ் மதுரை என்றால் மாடக்குளத்தின் பாசனத்தின் கீழ் அமைந்த மதுரை என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் அந்த காலத்தில் இருக்கிறது. ஆனால் மதுரையினுடைய அந்த வாழ்வாதாரத்திற்கு, மக்களை துவக்க மக்களுக்கு உணவை தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியாக, நீர்நிலையாக இந்த மாடக்குளம் இருந்திருக்கிறது. மாடப்புறம் மாடக்குளம் ஒரு பழமொழியே இருக்குது. மாடப்புறம் பெருகி உடைந்தால் மதுரையே அழிந்துவிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கு கூட இருக்குது. ஆனால் இந்த மதுரையுடைய வரலாற்றிலே இந்த மாடக்குளம் என்பது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு மதுரை நகரத்துக்குள்ளேயே நிறைய 23 மேற்பட்ட சிறு சிறு குளங்கள் இருந்து அழிந்து போய்விட்டன. நிறைய அதுக்கு பேர் தான் இருக்கிறது. அந்த வீதியினுடைய இப்போ சின்னக்கம்மா தெருன்ற ஒரு இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த குளத்தினுடைய பேர்ல அந்த குடியிருப்புகள் இருக்கும், குளம் இருக்காது. தெருவுடைய பேர்ல மேட்டுக்கம்மாய் தெருன்னு இருக்கும், ஆனால் அது பார்த்தா கம்மாய் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் நிறைய குளங்கள் இன்றைக்கு அழிந்துபட்டு விட்டன. சில குளங்கள்லாம் தப்பி பிழைத்து இன்று இந்த டவுனார் ரோட்ல இருக்கிறது கூட இந்த அண்மையில வந்து மழை நீரை சேமிச்சு வச்சு இப்போ அதை அந்த காட்சியை படம் எடுத்து செய்தித்தாளில் போட்டிருக்காங்க. இப்போ தண்ணீரினுடைய தேவை நமக்கு அதிகமாக இருக்கும்போது, தண்ணீரில் தவிக்கும் போது எல்லாம் நீர்நிலையை நம்ம பாதுகாக்கணுங்கிற உணர்வு இப்போதுதான் வருகிறது. அந்த வகையில் மதுரையை சுற்றியுள்ள குளிக்கக்கூடிய குளங்களில் இந்த மாடக்குளம் கம்மா, வண்டியூர்க்கம்மா, நிலையூர்க்கம்மா, அதே மாதிரி தென்கால்கம்மா என்று சொல்லக்கூடிய பல குளங்கள் ரொம்ப முக்கியமானவை. இதை நம்ம வந்து போற்றி பாதுகாக்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். சென்னையில் எப்படித்தான் அந்த செம்பரம்பாக்கம் ஏரி என்று சொல்லக்கூடிய பல ஏரிகள் தான் அந்த சென்னை நகரத்தினுடைய வாழ்வாதாரமாக, தண்ணீர் தரக்கூடிய ஆதாரமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் கண்டிப்பாக இவை மதுரை நகருக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடிய குளமாக மாறும் என்பது வகையில், குடிநீரை கொடுக்கக்கூடிய நகரமாக நீர்நிலையாக மாறும் என்பது ஐயமில்லை. அந்த வகையில் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த மதுரையில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களில் மிக பழமையான ஒரு கல்வெட்டு இது. கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு மதுரையினுடைய நீர்ப்பாசனம் பற்றி தெரிவிக்கக்கூடிய தெரிவிக்கக்கூடிய முக்கியமான கல்வெட்டு. பாண்டிய நின்ற சீர் நெடுமாறன் என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன் கிபி 7ஆம் நூற்றாண்டுல, இன்றைக்கு 1300 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செய்த ஒரு அரசன், அவனைத்தான் கூன் பாண்டியன் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். ஞானசம்பந்தர் காலத்துல அவன் வந்து அவனுடைய மனைவியாக விளங்கிய மங்கையரசி, அதே மாதிரி குலச்சிறையார் என்று சொல்லக்கூடிய அவர்களை பற்றியெல்லாம் ஞானசம்பந்தனுடைய பாடல்ல பாடியிருக்கிறார். அந்த நின்ற சீர் நெடுமாறன் என்று சொல்லப்பட்ட அந்த பாண்டிய அரசனுடைய கல்வெட்டு தான் இது. இந்த கல்வெட்டு என்ன செய்தியை சொல்கிறது என்றால், முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறது. இது வைகை ஆற்றினுடைய கரையில இது கிடைத்தது. குருவிக்காரன் சாலை என்று சொல்லக்கூடிய அந்த சாலைக்கரையில ஒரு வைகையினுடைய தென்புறத்துல ஒரு வாய்க்காலை வெட்டி வைகையினுடைய தென்பகுதியில இருக்கக்கூடிய அந்த நிலங்களுக்கெல்லாம் நீரை தளக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக இந்த வாய்க்கால் இருக்கிறது. இதனை உருவாக்கியவன் பாண்டிய நின்ற சீர் நெடுமாறன் என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டியமன். கிபி 7ஆம் நூற்றாண்டிலே வைகையில ஒரு மதகை, நீர் மதகை அமைத்து அதிலிருந்து ஒரு வாய்க்காலை வெட்டி தண்ணீர் பெருகி வரும்போது அந்த குளங்களுக்கு எடுத்து சென்றிருக்கின்றார். அந்த மகதருக்கு, அந்த மதகுக்கு, அந்த நெடுமாறன் அமைத்த அந்த மதகிற்கு அரிகேசரி என்று பெயர் வைத்திருக்கிறார். அரிகேசரி என்றால் அவனுடைய பட்டப்பெயர்களில் ஒன்று அரிகேசரி என்று பெயர். அந்த அரிகேசரியான் என்ற பெயரில் இதை செய்திருக்கிறான். அது தவிர இந்த கல்வெட்டுகளே முக்கியமான இந்த பாண்டிய அரசனுடைய அந்த வெற்றி சிறப்புகள், அவனுடைய வேறு வகையான சிறப்புகள் எல்லாம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. அதில் குறிப்பாக இவன் பாண்டிய குலத்தின் பிரதீபனாய் வந்து தோன்றி ஆட்சி செய்தான் என்றும், குறிப்பாக
இவர்களுக்கு அந்தணர்களுக்கு பல அக்ரஹாரங்களை அமைத்திருக்கின்றான். அதே மாதிரி இரணிய கர்ப்பம் துலாபாரம் என்று சொல்லக்கூடிய அந்த மகாதானங்களை செய்திருக்கிறான். மங்களபுரம் என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை உருவாக்கி இருக்கிறான். ஏறத்தாழ 50 ஆண்டுகள் இந்த மதுரை பகுதியை ஆட்சி செய்தான் என்ற செய்தியிலெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கல்வெட்டாக இது இருக்கிறது. இந்த கல்வெட்டினுடைய அருமையை அறியாம அந்த ஒரு காலப்போக்கில் அந்த கல்வெட்டை தூக்கி போட்டு இதை வண்ணான் துணிது வைப்பதற்காக பயன்படுத்திருக்காங்க. அப்பதான் ஒருத்தர் போய் இந்த கல்ல விளக்கா ஏதோ எழுத்து மாதிரி இருக்கு சொல்லி தொல்லியல் துறைக்கு தெரிவித்து அதற்கு போய் படிச்சு பார்க்கும்போது இது நின்றசி நெடுமாளுடைய கல்வெட்டு என்று அறிந்து தற்போது இது மதுரை ஆயிரங்கால அருங்காட்சியகத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் அதில் உள்ள அருங்காட்சியகத்தில் இது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மதுரையில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் நீர்ப்பாசனத்தை பற்றி தெரிவிக்கக்கூடிய மிக பழமையான கல்வெட்டு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாசனம் பற்றி தெரிவிக்கக்கூடிய கல்வெட்டுகளில் இது பழமையான கல்வெட்டு என்று சொல்லலாம். அதனால் இதை நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த கல்வெட்டுடைய படி, அந்த கல்வெட்டை வந்து நாங்கள் படி எடுத்து அதாவது பேப்பர் அது மேலே ஒட்டி அதனை படி எடுத்திருக்கோம். அந்த கல்வெட்டினுடைய அந்த வாசகம், அந்த கல்வெட்டுடைய எழுத்துக்கள், கிரந்த எழுத்துக்கள், முதல் 2 வரி கிரந்த எழுத்துக்கள்லையும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வட்டெழுத்திலும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழியிலும் சமஸ்கிருத மொழியிலும் பொறிக்கப்பட்ட முக்கியமான ஒரு கல்வெட்டு என்று சொல்லலாம். அதே மாதிரி மதுரை என்று சொல்லும்போது மதுரையினுடைய புறப்பகுதியில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஏராளமான கலை சின்னங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் யானைமலையில் 2 நரசிங்க பெருமாள் கோயில் என்றும், இந்த தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது முருகனுக்காக அந்த சுப்பிரமணியருக்காக எடுக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில் யானைமலையில் இருக்கிறது. அதே மாதிரி அடிட்டாபட்டிலே ஒரு அழகான பாண்டியர் காலத்தை சார்ந்த 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த குகை கோயில் இருக்கிறது. திருப்புறங்குன்றத்தில் முன்பக்கத்தில் வடபக்கத்தில் சில குடைவரை கோயில்கள் இருக்கின்றன. தென்பக்கத்திலும் கூட சில குடைவரை கோயில்கள் இருக்கின்றன. அதனால் மதுரை தான் வந்து முக்கியம். மதுரையின் பண்பாட்டு சிறப்பு அல்லது பாரம்பரிய சிறப்பு என்று சொல்லும்போது நீங்கள் மதுரை நகரத்தில் மட்டுமல்ல நகரினுடைய புறப்பகுதியும் பார்க்க வேண்டும். இந்த மதுரை எந்த அளவுக்கு தொன்மையானது, சிறப்பானது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அழகான வரலாற்று சின்னங்கள் மதுரையை சூழ்ந்துள்ள குன்றங்களிலே இருக்கின்றன. அந்த வகையில் இந்த குடைவரை கோயில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்று சொல்லலாம். இது மாதிரி அதனால மதுரை என்று சொல்லும்போது இப்படி வரலாற்றில் எடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம். அதனை பற்றிய இலக்கியம் ஏராளமான இலக்கியங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதுல ஒரு இலக்கியம் வந்து மதுரை காஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம். அது மாங்குடி மருதன் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்ககாலத்தை சார்ந்த ஒரு புலவன் பாடியிருக்கிறார். அதாவது ஒரு நகரத்தினுடைய சிறப்பை 1200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புலவன் மிக சிறப்பாக பாடியிருக்கிறான். பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் பாட்டுடைய தலைவன். இதற்கு பாண்டிய நெடுஞ்செழியின சிறப்புகளை எல்லாம் கூறியிருக்கின்ற அதே நேரத்தில் அவன் தலைநகரமாக விளங்கிய மதுரையினுடைய சிறப்பு எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது என்பதை அழகான முறையில் அந்த இலக்கியத்தில் சொல்றான். அதுல என்னன்னா ஒரு சிறப்புனா மதுரை எந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே வந்து இது அந்த சிறப்பாக இருந்திருக்கிறது. மதுரையில பல வகையான தெருக்கள் இருந்திருக்க, குடியிருப்புகள் இருந்திருக்க, பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்காங்க. அதில் வந்து வெளிநாட்டிலிருந்தும் உள்நாட்டிலிருந்தும் வந்த ஏராளமான வணிகர்கள் அங்கே கடைத்தெருக்கள் அமைத்து பல வகையான சரக்குகளை வந்து அவர்கள் விற்பனை செய்தார்கள். ஒவ்வொரு கடையிலையும் அது அந்த சரக்கு அமைக்கும் போது அந்த சரக்கு என்ன சரக்கு என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையில் கொடிகள் பறக்குமா அதுபோன்று இருக்கக்கூடிய இருக்கிறது. அதே மாதிரி நாளங்காடி அல்லங்காடி என்று சொல்லக்கூடிய இரவில் இருக்கக்கூடிய அந்த கடைத்தெருக்கள், பகலில் இருக்கக்கூடிய கடைத்தெருக்கள் என்று சொல்லக்கூடிய அழகான முறையில் அந்த இலக்கியத்தில் குறிப்பிடப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த நகரத்திலே பல் சமயத்தவர்களும் பல சமயத்தை சேர்ந்தவர்களும் இந்த நகரத்திலே தங்களுடைய இருக்கையை, தங்களுடைய குடியிருப்புகளை அமைத்து கொண்டு மிக சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி மதுரை காஞ்சியிலே குறிப்பிடப்படுகிறது. அது குறிப்பாக என்னென்ன வகையான சமயத்தவர்கள்லாம் இருந்தார்கள், அத வேத 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 வேதத்தை பயின்ற வேதத்திலே துறை போகிய அந்த அந்தனர் பள்ளி ஒன்று இருந்தது என்று சொல்கிறார். அந்தனர் பள்ளி இருந்திருக்கிறது. அதே மாதிரி பௌத்த சமயத்தை சார்ந்த பௌத்த பள்ளி இருந்திருக்கிறது. சமண சமயத்தவர்களுடைய சமண பள்ளி இருந்திருக்கிறது. இதையெல்லாம் விளக்கமாக அந்த மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. அதனால 1800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வடநாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான வணிகர்கள் வாழ்ந்த நகரமாகவும் பல்வகை பண்பாடுகளை உடைய பழமொழி பேசுகின்ற புலம்பெயர் மாக்கள் என்று சொல்வார்கள், புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உரைகின்ற ஒரு நகரமாக இது
மதுரை நகரம் இருந்திருக்கிறது. இதனுடைய அரசியல், இதனுடைய அரசியல் வந்து இந்திய அரசியலோடு பிரிக்க முடியாத ஒரு அரசியலாக, இந்திய பண்பாட்டோடு, இந்திய கலை வரலாற்றோடு, இந்திய சமய வரலாற்றோடு மிகுந்த தொடர்புடைய மிகச்சிறந்த நகரமாக இது இருந்திருக்கிறது. கிரேக்கருடைய குறிப்புகளிலெல்லாம் இந்த மதுரையுடைய குறிப்பு இருக்கு. தாலமி, பெரிப்புலோஸ், பிளைனி போன்ற வெளிநாட்டவருடைய குறிப்புகளெல்லாம் இந்த மதுரையை பற்றிய நமக்கு குறிப்பு இருக்கிறது. அதே மாதிரி வடநாட்டவருடைய குறிப்புகளிலெல்லாம் இந்த மதுரையை பற்றிய குறிப்பு இருக்கிறது. எனவே மதுரை என்பது அது மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு பாரம்பரிய மிக்க ஒரு நகரமாக இருக்கிறது. இந்த நகரத்திலே நாம் பிறந்திருக்கிறோமே என்று கண்டிப்பாக பெருமை கொள்ள வேண்டும். அந்த நகரத்திலே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே, அந்த மதுரை கல்லூரி என்று சொல்லக்கூடிய மதுரையின் பேரைப்போடு சேர்ந்து இருக்கின்ற ஒரு அடையாளமாக, மதுரையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இன்றைக்கு நீங்கள் சேர்ந்திருப்பது பெருமைப்பட தகுந்த விஷயம். அதே நேரத்தில் நாம் வாழ்கின்ற இந்த நகரத்தினுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பல்வேறு சமயத்தவர்கள் இணக்கமாக ஒருவரோடு ஒரு உறவு கொண்டவர்களாக நல்ல ஒரு உள்ளத்தோடு இணைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு வரலாற்றிலே பல சான்றுகளை சொல்லக்கூடிய அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எவ்வளவோ நகரங்கள் உருவாகி இன்று அது இந்த நகர நாகரிகத்தில் வளர்ந்து செழித்தாலும் கூட, ஆனால் பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சியான பாரம்பரியத்துடைய வரலாற்றை பெற்ற ஒரே நகரம் இதுதான். பூம்பார் கூட அன்னைக்கு அது சங்க காலத்தில் இருந்து அதற்கு பிறகு கடல்கோளால் அழியப்பட்டு இன்றைக்கு ஒரு கிராமமாக காட்சியளிக்கிறது. காஞ்சிபுரம் என்று சொல்லும்போது ஒரு தத்துவ நகரமாக அது இருந்தாலும் கூட மதுரை போன்ற அதற்கு ஒரு இலக்கிய சிறப்பு கிடையாது, மதுரை போன்ற அதற்கு ஒரு புராண சிறப்பு கிடையாது. மதுரை போன்று பல்வேறு நாட்டவர்கள் வாழ, பல்வேறு சமயத்தர்கள் வாழ்ந்த ஒரு சிறப்பு வந்து மதுரை காஞ்சிபுரத்தை காட்டிலும் மதுரைக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய ஒரு சிறு அறிமுகத்தை, மதுரை தொடர்ந்து மதுரையில் பிறந்த நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு சிறு அறிமுகத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். அந்த வகையில் இந்த வாய்ப்பை நல்கிய மதுரை கல்லூரிக்கும், அந்த மதுரை கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். ஏதேனும் ஐயம் இருப்பால், ஐயம் இருப்பில் நான் கண்டிப்பாக எனக்கு தெரிந்த அளவிலே பதில் விடை இருப்பேன் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏ வணக்கம் யா ஐயா, வணக்கம். வணக்கம் சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. காளிதாசனோட மேகதூத்தம் உங்க எல்லாருக்கும் பரிச்சயமான ஒண்ணு. அதுல வந்து என்ன அப்படின்னா, அழகாபுரி அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து காளிதாசர் மேகத்துல வந்து மேல கூட்டிட்டு போவாரு. மேல அப்படின்னா ஏரியல் வியூல கூட்டிட்டு போவாரு. இதுவரைக்கும் மதுரையை வந்து கீழே தரையில்தான் நடந்து இல்லைன்னா ஏதாவது ஒரு வாகனத்துலதான் பயணிச்சிருக்கோம். நீங்க இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மேல கூட்டிட்டு போனீங்க இல்லையா, அது நிஜமாவே அருமையா இருந்துச்சுங்க. அது உண்மையிலே காளிதாசரோட மேகதூத்தத்தை தான் நினைவுபடுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மதுரைக்கு மேல கூட்டிட்டு போய் ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இவ்வளவு பேருக்கு பத்து தூண் அப்படிங்கிற விஷயம் தெரியும்னு தெரியல, விளக்கு தூண் அப்படிங்கிற விஷயம் தெரியும்னு தெரியல. கீழே வாசல் தெரியும், மேல வாசல், கீழே வாசல் தெரியும், மேல வாசல் தெரியும், வடக்கு வாசல், தெற்கு வாசல் அப்படிங்கிற விஷயம்லாம் இவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. மேல வாசல்ங்கிறது பெரியார் பஸ் ஸ்டாண்ட். நீங்க இப்ப இருக்கக்கூடிய தெற்கு மண்டலத்தை வந்து காமிச்சிங்க, அது அதோட தொன்மையை காமிச்சிங்க. மதுரையோட தொன்மையை வந்து இனிமே போனா அவங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும்னு நான் நம்புறேன். இனிமே வந்து ரொம்ப ஆசையா பார்ப்பாங்க. திருப்பூர் போனாலோ இல்ல ஏதாவது ஒரு மலையை குடைஞ்சு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலோ, ராக்கெட் கேவ் டெம்பிள் பார்த்தாலோ கண்டிப்பா ஆர்வமா கேட்பாங்கன்னு நான் நம்புறேன். மாணவர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், நம்மதுல வந்து ஆக்சுவலா ஹெரிட்டேஜ் கிளப்னு ஒரு கிளப் இருக்கு, அந்த கிளப் வழியா நம்மளும் வந்து போவோம். வேதாச்சலம் ஐயாவை இப்பவே ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் நான், நீங்க ஒரு முறை எங்க மாணவர்களோட நேரடியா வந்து பார்ப்போம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க. உங்களை பத்தி சொல்றதுக்கு இவர் எங்க டிராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஊர்களுக்கு டிராவல் பண்ணியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு முறையும் அவரை கூப்பிடுறப்ப சீனால இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. போனோட்டம் இப்படி ஒவ்வொரு இடமா சொல்லியிருக்காரு. அவர் அவர் போன இடம் பார்த்தீங்கன்னா யூகே, பிரான்ஸ், ஈஜிப்ட், கிரீஸ், டர்க்கி, ஜார்டன், இஸ்ரேல், ஜெர்மனி, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா, கம்போடியா, இந்தோனேஷியா, சீனா, இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும். ஸோ அவர் நம்ம கூட இவ்வளோ நேரம் உரையாடி இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் இங்கேயா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, எங்களை கைப்பிடிச்சு மதுரையை சுற்றி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க, நன்றிங்க. இன்னொரு நன்றி.
மாணவர்களே, இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி பதில் நேரம் அப்படிங்கறதுல கேள்விகள் எதுவும் வரல. அதனால வந்து இந்த செஷன் ஆல்மோஸ்ட் எண்ட்ல இருக்கு. இந்த செஷனோட எண்டுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்ட் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போகுது. லைவ்ல 293 மாணவர்கள் தான் இருக்கீங்க. ஐ திங்க் எல்லாரும் இதை கேட்கணும்னு நான் நம்புறேன். என்ன ரீசன் அப்படின்னா பார்ட் ஃபைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து பார்ட் ஃபைவ் கேட்டகரியில ஸ்டாட்டுட்டரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு எல்லாரும் வராங்க. என்எஸ்எஸ் என்சிசி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்க போறோம். ஸோ மென்டாஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த பகுதியை இந்த செஷன் டூவை கேட்டால் மட்டும்தான் உங்களால் எல்லா விஷயங்களும் வந்து பார்ட் ஃபைவ் வந்து கிளிக் பண்ண முடியும். நான் எதில் சேரணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கணும்னா நீங்கள் இதை கேட்கணும். ஸோ மென்டாஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட், மாணவர்கள் எல்லாரும் வந்து லைவுக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த செஷன் இதோட முடியுது. அடுத்த செஷன் பார்ட் ஃபைவ்க்கான செஷன், இண்டக்ஷன் செஷன் ஆரம்பிக்கும். அந்த செஷனில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அடுத்த லிங்க், செகண்ட் லிங்க்ல எல்லோரும் வரலாம். நன்றி.